பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினிடமிருந்தும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கடவுளுக்கு துதி உண்டாக. இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கீர்த்தனையில் 8வது பாடல், தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே என்கிற கீர்த்தனையை பாடி நம்முடைய ஆராதனையை நாம் தொடங்குவோம். Thank you.
ஜெபிப்போம். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் முதுமகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்டு, எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். நாம் ஜப நிலையிலே மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிய உதவியாக கிறிஸ்துவ கீர்த்தனையில் 155வது பாடல், பாவியாகவே வாரேன், பாவியாகவே வாரேன் என்கிற கீர்த்தனையை பாடி நம்முடைய பாவங்களை உணர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம்.
சர்வவல்லமுள்ள கடவுளிடத்தில் நம்முடைய பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்ய உதவியாக. அனைத்து விசுவாசிகளோடு இணைந்து நம்முடைய பொதுவான பாவறிக்கை செய்யவும், ரெண்டாவது பாவறிக்கை ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் குரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போலாய் எல்லாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருளுவாராக, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 67. சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களே நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவார்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பாடம் முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு, தானியேல் 1 வசனங்கள் 1-21 வரை. தானியேல் 1 வசனங்கள் 1-21 வரை. யூத அரசன் யோயாக்கீமின் 3 ஆட்சியாண்டில் பாபிலோனிய அரசன் நேபுகாத்நேசர் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூத அரசனாகிய யோயாக்கீமையும் கருடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனா நாட்டிலிருந்த தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அக்கட்டளையின்படி அவர்கள் உடல் ஊனமுற்ற, அழகுமிக்க, எல்லா நியாயத்திலும் தேர்ச்சி பெற்ற, அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாய் இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கல்தேய மொழியையும் எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணவிலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான். இவ்வாறு 3 பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தைச் சேர்ந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அலுவலரின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசாச்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக்கு என்றும், மிசாவேலுக்கு மேசாக்கு என்றும், அசரியாவுக்கு ஆபத்நேகு என்றும் மாற்று பெயரிட்டான். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தன் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறு தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவனின் தானியேலை நோக்கி,
உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன். ஏனெனில் உங்களையொத்த வைத்தியரை விட நீங்கள் கலை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும். நீங்கள் தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் உம் ஊழியர்களாக எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவையும் உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியார்களாகிய எங்களுக்கு செய்தரலும் என்றார். அவனும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 நாட்கள் ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவளது தோற்றம் மிக கலையுள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமையுள்ளதாயும் காணப்பட்டது. ஆதலார் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்புணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவையே அவளுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உயிர்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகாத்நேசர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கும் இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாய விதைக்காரர்களை விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாய் இருந்ததை கண்டிருந்தான். இவ்வாறு சைரஸ் என்ற அரசனது முதலாம் ஆட்சி ஆண்டு வரை தானியேல் தொடர்ந்து பணிபுரிந்தார். பாடம் முடிந்தது. தேவனேமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரை. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும், பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் 1 காலமும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது. பாடம் முடிந்தது. தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 31 தொடங்கி 33 முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 31 தொடங்கி 33 முடிய. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார்.
வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுதும் புளிக்கும் வரைக்கும் மூன்று படி மாவிலே அடுக்கி வைத்தாள் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி. இந்த கொரோனா வைரஸ் கடவுளுடைய ஆற்றலுக்கும் சக்திக்கும் முன்னால் ஒன்றும் இல்லை என்பதை உம்முடைய சத்திய வசனங்களை கொண்டும், நீர் உம்முடைய மருத்துவத்துறையிலே உம்முடைய பிள்ளைகளை கொண்டும் நீர் ஆற்றுகிற பணியை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்களோடும், இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற எங்கள் அனைவரோடும் உம்முடைய அருளும் ஆற்றலும் நிறைவாயிருக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஏற்கனவே அறிவித்தபடி நம்முடைய ஞாயிறு ஆராதனை ஒழுங்கிலே COVID-19 கொரோனா வைரஸ் சிறப்பு ஞாயிறாக இந்த ஞாயிறை நாம் அனுசரிக்கிறோம். நம்முடைய வேலூர் பேராயத்திலும் இந்திய தேசத்திலும் உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா வைரஸை எப்படி மக்கள் மேற்கொள்கிறார்கள், நாம் பேராயமாக அதை எப்படி மேற்கொள்கிறோம் என்பதை நம்முடைய பேராயத்தினுடைய மருத்துவ பணி வாரியத்தினுடைய கூட்டுநர் ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலினுடைய மெடிக்கல் சூப்பர்டென்ட் டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்கள் நம் மத்தியிலே அதை குறித்த பகிர்வும் கடவுளுடைய செய்தியையும் பகிர்ந்து கொள்ள நம்மிடையே வந்திருக்கிறார். எனவே அவரை நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. எனவே ராட்சப்ப நினைவாலய திருச்சபை சார்பாகவும் நம்முடைய வேலூர் பேராயத்தின் சார்பாகவும் இந்த சிறப்பு ஞாயிறிலே கொரோனா வைரஸை குறித்தும் கடவுளுடைய சத்தியத்தையும் நம்மோடு கூட ஒரு நம்பிக்கையின் ஆயுதமாய், ஒரு ஆன்மீகத்தினுடைய ஆயுதமாய் அதை அவர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வது இந்த நாளினுடைய சிறப்பு. அது கடவுளுக்கே மகிமை. எனவே அருளுரைக்காக நாம் ஆயத்தமாவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் சிஎஸ்சி வெல்லூர் டயசிஸ் உடைய சார்பாக மற்றும் நம்முடைய மருத்துவ வாரியத்தின் குழுவின் சார்பாகவும் ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குறிப்பாக இந்த நாட்களில் இந்த COVID-19 ஒரு சிறப்பு ஆராதனையை இந்த ராட்சபர் மெமோரியல் சர்ச் ஒழுங்கு செய்து அதற்கு என்னை அழைத்த போதகர் மற்றும் அதே செயலாளர் பொருளாளர் மற்றும் அங்கத்தினர் அனைவருக்கும் மீண்டுமாய் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் எனக்கு உங்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரு கோவிட் 19க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க திருச்சபை என்பது ஒரு முக்கியமான காரணம். ஏனென்றால் இங்கே நம்ம எல்லாம் ஒரு பதட்டத்தோடும் கலக்கத்தோடும் நாம் இருக்கிறோம். இந்த நோய் எப்படிப்பட்ட நோய், இந்த நோயினுடைய தாக்கம் நம்மை எப்படியாக கொண்டு செல்லும் என்று நம்மளுக்குள்ளாக ஒரு அச்சம் இருக்கிறது. இது உண்மைதான். ஏன்னா நான் இங்கே நின்றுட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், கோவிட் 19 மெசேஜ்னா எனக்கே ஒரு பயத்தில் தான் நான் கொடுத்துருக்குறேன் மெசேஜ். கோவிட் 19 என தாக்குமா தாக்காதா? ஒவ்வொரு நாளும் நான் எழுந்து கண்களை திறந்து பார்க்கும்போது, அப்பா எனக்கு ஜுரம் இல்லை, தொண்டை நல்லா இருக்குது, எனக்கு இரும்பல் இல்லை, பாடி பெயின் இல்லை, கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக நாட்களை 6 மாதங்களாக கழித்திருக்கிறோம். மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த கோவிட் 19 நம்மளுடைய தமிழ்நாட்டில் முதல் கேஸாக ரிப்போர்ட் ஆச்சு. மார்ச் மாதம் 22ஆம் தேதி இந்த நோய் நமக்கு ஒரு பெரிய நோயாக தென்பட்டதால் லாக்டவுன் என்று அறிவிக்கப்பட்டு இன்று நாள் வரை நாம் இந்த லாக்டவுன்லேயே நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து ஆன்லைனில் மெசேஜ் கொடுக்கும்போது திருச்சபையில் யாருமே இல்லை. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ எம் ப்ரீச்சிங் வித்தவுட் எ மெம்பர்ஸ். இது ரொம்ப கடினமான ஒரு காரியம், அதில் நான் ஒரு எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு உங்களுக்கு இந்த கோவிட் 19 மெசேஜையும் கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவிட் 19 வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு மார்ச் மாதத்தில் ஏப்ரல் மாதம் பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு நோயாக இருந்தது. ஏன்னா இந்தியாவினுடைய தாக்கத்தில் இந்த நோய் வந்து அவ்வளவாக இல்லை. ஏன்னா வெளிநாட்டிலே நிறைய பேர் இந்த கோவிட் 19 இறந்து போனார்கள். குறிப்பாக அமெரிக்கா தேசம், இத்தாலி தேசம், பிரான்ஸ், இங்கிலாந்து, இப்படிப்பட்ட இடத்துல இதில் நிறைய பேர் தங்களுடைய ஜீவன்களை விட்டார்கள். ஏனென்றால் அதுக்கு சிறந்த ஒரு ப்ரோட்டோக்கால் ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு அவங்களை வரைமுறைப்படுத்த முடியவில்லை. தேர் இஸ் நோ ப்ராப்பர் கைட்லைன்ஸ் ஃபார் கோவிட் 19 என்று சொல்லும்போது ரொம்ப கடினமாக இருந்தது. இந்தியாவில் பார்க்கும்போது ஐசிஎம்ஆர் மூலமாக பல கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. மைல்டு மாடரேட் சிவியர் கேசஸ்ன்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து கோவிட் 19 இப்படி தான் ட்ரீட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட இந்த நோயினுடைய சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் நமக்கு தென்படவில்லை. எங்களுக்கே வந்து மருத்துவராய் இருந்து இது எப்படி தான் இந்த நோயில் வந்து எப்படி மக்கள் இதை தொற்று நோயாக மாறுவது, இதனால் மக்கள் பாதிப்பு எப்படி அடைவது என்று குழப்பத்தில் நாங்கள் இருந்தோம். உண்மையாகவே சொல்ல போனோம் என்றால் நிறையா பேர் இதில் குழம்பி போயிட்டாங்க, குறிப்பாக மருத்துவர்கள். நாங்கள் பல டீம்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஸ்கடர் மருத்துவமனை இதை ஒரு சிறப்பாக ஏற்றுக்கொண்டு மார்ச் மாதம் கடைசியில் வந்து கோவிட் ரெஸ்பான்ஸ் டீம் என்ற ஒரு டீமை உருவாக்கினோம். அந்த டீம் மூலமாக இந்த நோய் எப்படியாக நாம் மேற்கொள்ள வேண்டும், நம்முடைய சமுதாயத்தில் இந்த நோயை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு அந்த கோவிட் ரெஸ்பான்ஸ் டீமில் ஒரு வரைமுறை கொண்டு வந்தோம். மைல்டு கேஸ்னால் என்ன, மாடரேட் கேஸ்னால் என்ன, சிவியர் கேஸ்னால் என்னன்னு சொல்லி கொண்டு வந்தோம். ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு நாட்களிலும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், பேப்பரில், மேக்சினில் டிஃப்ரெண்ட் நியூஸ், இந்த நோய் வந்தால் செத்துருவாங்க, இந்த நோய் வந்தால் அவ்வளோதான் போச்சு, இதில் டெத் ஆகிட்டா வந்து அனாதை போன மாதிரி போய் புதைக்கணும் என்ற ஒரு விதமான வதந்திகள், விதமான சம்பவங்கள், ஒரு கலக்கங்கள் இப்படி பரவிக்கொண்டு நம்மை ஆழ்த்தி கொண்டு இருந்தது. இந்நாள் வரை இதற்கு ஒரு சரியான ஒரு தீர்வும் கிடைக்காமல் இருக்கிறது. ஆனால் தேங்க் டு அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்திய தேசத்தில் இந்த கோவிட் முழுமையாக ஒரு முழு வைரஸாக வந்து இந்த மக்களை நோக்கி முக்கியமாக மகாராஷ்டிரா, டெல்லி, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களை அது தாக்கும்போது நமக்கு அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டது. ஒரு அருமையான கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைட்லைன்ஸ் பிரகாரமாக நாங்கள் ஏசிம்டமேட்டிக், சிம்டமேட்டிக் என்று பிரித்து இந்த சிம்டமேட்டிக் கேசஸை மைல்டு கேஸ், மாடரேட் கேஸ், சிவியர் கேசஸ் என்று 3 கேஸாய் நாங்கள் பிரித்து எங்களுடைய மருத்துவமனையின் மூலமாய் இதை நாங்கள் அழகாக ஒரு சிறு குழுக்களாய் நாங்கள் ஃபார்ம் பண்ணினோம். கோவிட் ரெஸ்பான்ஸ் டீம் என்ற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மூலமாய் என்கரேஜிங் டீம், கமாண்டிங் டீம்,
ட்ரீட்டிங் டீம் என்று பலவிதமான டீமை உருவாக்கி நாங்கள் எங்கள் மருத்துவமனையின் மூலமாய் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். உண்மையாகவே இந்த காலத்திலே நாம் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஸ்கடர் மருத்துவமனை நமது பேராயருக்கும் அவர் பேராயத்தின் அலுவலர் இருக்கும், ஏனால் அவருடைய ஊக்குதல் எங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தினது. இதில் நீங்கள் எடுத்து செய்யுங்க எல்லாவற்றுக்கும் எங்கள் பேராயத்தை நாங்கள் கேட்கும்போது காட் பிளஸ் யூ டாக்டர், நீங்கள் செய்யுங்க நல்லா பண்ணுங்க என்ற ஒரு ஊக்குதல். எங்களுடைய ஆஃபீஸர்ஸில் கேட்கும்போது ஒரு ஊக்குதல், எங்களுடைய சீனியர் பீப்புள் எங்களுடைய மெம்பர்ஸை கேட்கும்போது ஒரு ஊக்கம். ஊக்கத்தின் மூலமாக என்கரேஜிங் வேர்ஸ் மூலமாக இந்த நாங்கள் கோவிட் இந்த ட்ரீட்மெண்ட்டை அல்லது இந்த கோவிட் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. குறிப்பாக திருச்சபைகள் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்க்கு எங்களுக்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்பட்டது. நாங்கள் ஒரு லெட்டர்ஸ் எங்கள் பிஷப் அமைச்சார் ஃபாலோட் பை நாங்களும் ஒரு லெட்டர்ஸ் அமைச்சோம். நிறைய திருச்சபைகள் தனிப்பட்ட நபர்களாக வந்து எங்களுக்கு பிபி பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஃபண்ட்ஸ் மற்றும் சானிடைசர் க்ளவுஸ்லாம் கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றியை நான் அதிகமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்நாள் வரை நீங்கள் கொடுத்திருக்கிற உதவியின் மூலமாய் அநேக நோய்களை அநேக கோவிட் பேஷண்ட்ஸை நாங்கள் எங்கள் மருத்துவமனையிலே நாங்கள் அட்மிட் செய்து ட்ரீட் பண்ணி சுகமாய் அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஜபங்கள் எங்களுக்கு அதிகமாக தென்பட்டது. குறிப்பாக சில காரியங்கள் இந்த கோவிட் ட்ரீட்மெண்ட்டில் கோவிட்டாலே கோவிட் ரெஸ்பான்ஸ் இந்த கோவிட் 19 அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், என்னங்க டாக்டர் அது? அது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு யாருக்காவது உங்கள் வீட்டில் ஒரு காய்ச்சலோ இரும்பலோ இல்லாட்டி தொண்டை கரகரப்போ அல்லது உங்களுக்கு ஒரு பாடி பெயினோ ஏதாவது இருந்தால் நீங்கள் முதலாவது எங்கே அணுகுன்னா மருத்துவமனையை வாங்க. என்ன நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்கன்னா பயந்து பயம் 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 பயம், இந்த பயத்தில் வீட்டில் உட்காந்துட்டு 3 நாள் ஜுரம் 4 நாள் ஜுரம் அப்படின்னு வீட்டில் உட்காந்து உங்கள் உடம்பை நீங்களே என்ன பண்ணுறீங்க, தவறான முறையில் கொண்டு சென்று நோய் முற்றினவுடன் நம்ம இடத்துல வரும்போது அதனுடைய விளைவு பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். ஆதலால் நான் குறிப்பு சொல்வது என்ன என்றால், உங்களுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கும்போது நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க பேப்பரில் வந்திருக்கோம், தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த நோயை நீங்கள் மருத்துவமனையில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். குறிப்பாக நாங்கள் ஸ்கடர் மருத்துவமனையில் ஐசிஎம்ஆர் அப்ரூவலுடன் இந்த டெஸ்ட்டை நாங்கள் பண்ணுறோம். கோவிட் 19 டெஸ்ட்டை ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் நாங்கள் பண்ணுகிறோம். அதற்கு ஸ்டேட் அத்தாரிட்டி ஐசிஎம்ஆர் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வித்தின் 3 to 4 hours உங்களுக்கு நாங்கள் இதற்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். அதை குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு கோவிட் இருக்கா வாங்க, ஒரே ஒரு 10 நாளில் அது குணமாக்கப்படும், முழுமையாக குணமாக்கப்படும். ஆனால் நீங்கள் அதிக நாள் தங்கி மூச்சு இழுப்புடன் அதான் மாடரேட் கேஸ் மூச்சு விடும் கஷ்டத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா அப்போ தான் ஆக்சிஜன் ஈவன் காஸ்ட்லி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி நாங்கள் செய்யும்போது உங்களுடைய நோயினுடைய இம்யூனிட்டி உங்களுக்கு குறைஞ்சிச்சின்னா உங்களுடைய இழப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன என்றால், திருச்சபையாகிய நீங்கள் திருச்சபை மக்கள் உங்களுடைய நீங்களும் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருக்கும் நீங்கள் தெரிவிக்குது என்றால் உங்களுக்கு இப்படியே ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் தயவுசெய்து மருத்துவரையும் மருத்துவமனையும் அணுக வேண்டும். டெஸ்ட்டு செஞ்சீங்க பயப்படாதீங்க, இதில் பயமே தேவையில்லை. அடுத்த காரியம் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா நீங்கள் இந்த இம்யூனிட்டியை நீங்கள் பூஸ்ட் பண்ணும். அதெல்லாம் வந்து நீங்கள் சன்லைட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது சன்லைட் நல்லா இருக்குது, டெய்லி சன்லைட் பாத் ஒரு 1 hour சன்லைட் எடுக்க, விட்டமின் D3 உங்களுக்கு சன்லைட்டில் கிடைக்கும், அந்த சன்லைட் பாத்தை நீங்கள் எடுக்கலாம், அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நல்ல நீங்கள் இப்போ சொல்கிறாங்க கவர்மெண்டில் கபசு குடிநீர் நீங்கள் குடிக்கலாம், மற்றும் நீங்கள் வந்து இந்த இஞ்சி மிளகு மஞ்சாத்தூள் போட்டு கொதித்து நிறைய வரைமுறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்றுங்க, தவறே கிடையாது. நிறைய பழ வகைகள் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, நல்ல மீட் நீங்கள் சாப்பிடலாம், இதில் நல்ல இம்யூனிட்டி கிடைக்கும். நல்லா தூங்குங்க, தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கலக்க வேண்டாம், பயப்படாதீங்க, நல்லா ஒரு 8 hours தூங்குங்க, சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க, நீ ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருங்க, இதை குறித்து கலக்கம் வேண்டாம். மிக முக்கியமான காரியம் கவசம், முகக்கவசம். நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டுக்கணும், நீங்கள்
N95 மாஸ்க்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அணிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இது என் வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள். எங்கே போனாலும் சரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் சர்வன்ட் மைட் வந்தால் கூட சரி, அந்த சர்வன்ட் மைடுக்கு ஒரு N95 மாஸ்க்கை கொடுத்துருங்க. தயவுசெய்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டைமில் இந்த கோவிட் நோய் யார் மூலமாக பரவுதுனா இந்த சர்வன்ட் மைட், டிரைவர்ஸ், கார்டனர், இப்படிப்பட்ட பேப்பர் போடுறவங்க இவங்க மூலமாக தான் நம்மளுக்கு அந்த நோய் நம்மளுடைய மக்களுக்கு பரவிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அது ரொம்ப குறிப்பாக நீங்கள் பார்க்கணும். அது அப்போ சோஷியல் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க, அது ரொம்ப நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 3 அடி தள்ளி நிற்கணும், அது ரொம்ப நீங்கள் கடைப்பிடிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இருக்கிற அந்த பயத்தை நீங்கள் விலகி போட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு பைபிளில் 365 உடைய வார்த்தைகள், பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது ஒரு காமன் கோல்டு மாதிரி தான், இது ஒரு காமன் கோல்டு. இருமல் சளி உன்னா அடுத்த 6 மாதத்தில் போச்சுன்னா பார்த்தீங்களா என்ன வந்துச்சு, உங்களுக்கு ஒரு கோவிட் வந்துச்சு, ஒரு காமன் கோல்டாக இது போய்கிடும். ஆனால் எதை குறித்து பயப்பட வேண்டாம், இது எளிதில் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். அடுத்தது கோவிட் பேஷண்ட்ஸ், பா ஒருத்தருக்கு கொரோனா வந்துடுச்சு, அவங்க ட்ரீட்மெண்ட் ஆகிட்டாங்க, உங்களை உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்காங்க, உங்களை தள்ளி இருக்காங்க, 10 நாள் குவாரண்டைனில் இருக்காங்க, அவங்கள குறித்து அச்சம் கொள்ள வேண்டாம், அவங்கள குறித்து விலகி போக வேண்டாம், அவங்கள விலக வேண்டாம். அவங்கள 10 நாள் கழித்து அவங்களோட நீங்கள் பேசலாம், அவங்களோட 3 அடி நீங்கள் தள்ளி நின்று பேசலாம், மாஸ்க் போட்டு பேசலாம், அவங்களை ஒதுக்க வேண்டாம். கோவிட் வந்து ஒதுக்குகிற நோய் அல்ல, அது தீட்டு நோய் அல்ல, அது ஒரு தொற்று நோய் தான், அது தீட்டுப்படுத்தாது. நீங்கள் தீட்டுப்படுத்தி அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது காரியம் பார்த்தீங்கன்னா கோவிடில் மரணத்தை நோக்கி போகிற அப்படிப்பட்ட மரணம் வரக்கூடாது, நம்ம ஜெபிக்கலாம். அப்படிப்பட்ட மரணம் ஒருத்தருக்கு வரக்கூடாது. அப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி அப்படிப்பட்ட மரணங்கள் அனுமதித்திருந்தால் அந்த மரணத்தை குறித்து அஞ்ச வேண்டாம். கோவிடுடைய டெத்தில் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான் அந்த கோவிடுடைய வைரஸ் வந்து அந்த லிக்விடில் இருக்கும், ஸ்கின் மேலே இருக்கும், அதுக்கு மேலே அது கம்ப்ளீட்டாக டெத் ஆகிடும். அது லங்ஸில் தான் 72 ஹவர்ஸ் இருக்கும். அதை குறித்து அச்சம் வேண்டாம். அதனால் கோவிடில் டெத் ஆகிட்டோம், ஐயோ கோவிடில் டெத் ஆகிட்டாங்க, அதுக்கு யாரும் போகக்கூடாதுன்றதில் நீங்கள் 3 அடி தள்ளி நின்றோ அல்லது 6 அடி நீங்கள் தள்ளி நின்று உங்கள் முகக்கவசம் அணிந்து கொண்டு க்ளவுஸ் போட்டுக்கொண்டு அவர்கிட்ட போகலாம். இப்படியாக உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதும் தற்காப்பு பற்றி கொள்வதும் இந்த கோவிடில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. மருத்துவராகிய நான் ஒவ்வொரு நாளும் நான் ஓபிக்கு போகிறேன், கர்த்தருடைய கிருபையில் போயிட்டுருக்கேன், கர்த்தருடைய கிருபையில் நிற்கிறேன். நான் உங்கள் மத்தியில் நின்று இந்த டைமில் நான் பேசுகிறேன்னா இது கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் நானும் என் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் போவோம். எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைகள் ஒருத்தர் வயதானவங்க இருக்காங்க. நாங்கள் போயிட்டு வரும்போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினது, உங்கள் ரத்தத்தினாலே எங்களை மறைத்து கொண்டீங்க, எங்களுடைய ஊழியர்களை மறைத்து கொண்டீங்க. இப்படியாக நாங்கள் போகும்போது ஜோம் பண்ணிட்டு போவேன், வரும்போது ஜோம் பண்ணிட்டு வருவேன். ஜெபம் எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறது. முக்கியமாக உங்கள் ஜெபம் எங்களை அதிகமாக, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், எங்களுடைய சானிடைசர் ஒர்க்கர்ஸ், எங்களுடைய ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கர்ஸை, எங்களுடைய நர்சஸை, ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னா நர்சஸ் தான் 8 மணி நேரம் அந்த கோவிட் ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க நின்று பணி செய்யும் போது அப்பா அவங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஒருத்தர் வந்து வார்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒருத்தருக்கு இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க, இதுவரை எங்களுடைய மருத்துவமனையில் ஒரு 35 பேர் கோவிட்னால் அவர்கள் பாதிக்கப்பட்டு 35 பேரில் 33 பேர் சுகமாய் அவர்கள் திரும்பி வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீண்டுமாய் அவங்க பணிக்கு வந்தாங்க. இப்போ அவங்க கோவிட் வாரியராக அவங்க செயல்படுறாங்க. அப்படியாக இந்த ஸ்கடர் மருத்துவமனையிலே கோவிடுடைய நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய சிறு ஒரு வீடியோ தொகுப்பு நான் உங்கள் மத்தியில் இப்போது நான் கொடுக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள், நீங்கள் பயன்பெறுங்கள். இப்படியாக எங்கள் மருத்துவமனைக்காகவும் இந்த வெள்ளூர் பேராயத்தினுடைய இந்த மருத்துவ ஊழியத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக வந்தவாசியும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கேயும் இதே மாதிரி ஒரு கோவிட் அங்கேயும் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக எங்கள் மருத்துவமனை ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ப்ரேஸ் தி லார்ட். எல்லோருக்கும் வணக்கம். ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டலிருந்து நான் டாக்டர் ஷேரன் பேசுகிறேன்.
consultant family medicine physician and laboratory director in Skada Memorial Hospital. So namba ipo covid 19 oda oru bayathla irukom. So covid 19 na namma ellarum vandu once vandirchna vandu yarum kitta poga koodadhu ellarum oru bayam oru maranathoda bayathla irukom. Ana indha bayam avasiyama namma inga hospital la vandu oru team a vandu namma enna pandronradhu na ungakitta ipo solla poren. So ipo namba as a Christian hospital namma first paakradhu vandu a mission centered Christ vandu oru center a vechu namba vandu covid vandu eppadi edirkolrondradha vandu indha oru chinna presentation la na solla poren ungalku. So covid 19 na ungalku enna pannun ninga nenikringa first oru chinna kaichal oru jorum oru irumal. So idu sila time namakku theriyadhu idu corona va illa vandu matha virus a illa matha infection a nradhu. ஆனா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. நான் வெளியில போனேனே, நான் அவங்களை பார்த்தேனே, இது எனக்கு இருக்குமா? சோ அப்படி இருந்தாலும் பயப்படவே வேண்டாம். சோ நம்ம ஏன் பயப்படக்கூடாதுன்னு இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா என்னால சொல்ல முடியுதுனா, எஸ் கடவுள் நம்ம கூடவே இருக்காரு. கர்த்தர் வந்து எங்களையும் வந்து பிரிப்பேர் பண்ணியிருக்காரு. சோ இந்த இத்தனை மாசங்களா வந்து இப்ப கொரோனா மார்ச் 7th வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுக்குள்ள வந்துச்சு. அங்கிருந்து மார்ச் 22nd லாக்டவுன் ஆரம்பிச்சோம். அங்கிருந்து நிறைய கேசஸ், நிறைய டயக்னோசிஸ். ஆனா இதுல எல்லாம் ஒரு ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன, அந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு. நம்மளுக்கு நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சு. நம்ம சர்ச்சஸ்க்கு ஃபுல்லா போக முடியல, ஆனாலும் வி நியூ தட் காட் கேன் காட் வில் கம் டு அஸ். நம்ம வர்ச்சுவலா வந்து வி ஸ்டார்டட் ப்ரேயிங் இன் ஆர் ஓன் சொசைட்டிஸ். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலா நாங்க என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியரா ஆக்குறதுக்கு எனி ஒன் ஸ்லைட்டஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ் இருந்தாலும் பயப்படவே தேவையில்லை. நீங்க இங்க வந்தீங்கன்னா கர்த்தர் கிருபையால நமக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இப்போ ஸ்டெப் அப் ஆயிருக்கு. டயக்னோசிஸ்ல இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து இனிஷியலா வந்து டயக்னோசிஸ்னா ஒரே ஒரு சென்டர் தான், அது பூனே இந்தியாவில். ஆனா இப்போ தேங்க்ஸ் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் பிரேஸ் ஹிம் நமக்கு இங்கே ஸ்கடர் ஹாஸ்பிட்டல்லே வந்து விதின் ஜஸ்ட் 2 to 3 hours எமர்ஜென்சி கேசஸ்க்கு நம்மளால டயக்னோஸ் பண்ண முடியுது அது கொரோனாவா இல்லையான்றது. அப்படி கொரோனாவா இருந்தாலும் நம்ம என்ன பண்றது? இதுக்கு நம்ம ஒரு தனி ஃபீவர் கிளினிக் வச்சிருக்கோம். ஸோ மற்ற பேஷண்ட்ஸ் வரவங்களும் நீங்க பயப்பட வேண்டாம், ஓயோ அங்க கொரோனா பேஷண்ட்ஸ் போறாங்களே நமக்கும் வந்துருமான்றது தேவையே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ் வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு தனி ஏரியாவே செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அவங்களையும் வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தலையே தவிர நம்ம வந்து அவங்கள வந்து அந்த பிசிக்கல் டிஸ்டன்சிங், நான் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்கை விட இது ஜஸ்ட் பிசிக்கல் டிஸ்டன்சிங்னு சொல்லுவேன். ஏன்னா சோஷியல் டிஸ்டன்சிங்னா நம்ம கிட்ட நம்ம அவங்க கிட்ட பேசுறது இல்லை, பழகிறது இல்லை, எதுவும் இல்லை. திஸ் இஸ் அவங்க கிட்ட இருந்து நம்ம தூரத்தை வந்து ஜஸ்ட் வச்சிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கும் அது வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் அது வந்து பகர விடக்கூடாது. ஸோ இப்போ நீங்க வந்து ஃபீவர் கிளினிக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் டைரக்டா அங்க ஒரு டாக்டர் எப்பவுமே இருப்பாங்க. அங்கிருந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம உடனே ஒரு ஸ்வாப் எடுத்து சப்போஸ் சிவியரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 2-3 மணி நேரத்தில் நம்ம என்ஏபிஎல் அக்ரிடேஷனோட ஐசிஎம்ஆர் அக்ரிடேஷனோட நம்ம இங்க டெஸ்ட் பண்றோம். அங்கிருந்து வந்து நம்ம மெடிசன் ஓபிடி தனியா இருக்கு, மற்ற ஓபிடிஸ் அவுட் பேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே தனியா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. யாருக்கும் யார்கிட்ட இருந்தும் வந்து வராதபடி நம்ம ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் கண்டினியூஸா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுட் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாரையும் வந்து அவங்கவுங்க பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் மெயினா மாஸ்க் போட்டிருக்கணும். நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயோ இல்ல வேற எங்க வெளியில போனாலும் மாஸ்க் இல்லாம வெளியில போகவே கூடாது. ஸோ நம்ம மாஸ்க்னா அது வந்து ஜஸ்ட் மூக்கும் வாயும் மட்டும் இல்லை, நம்ம கை வந்து கிளீனா வந்து எங்க போ அதுக்குன்னு வந்து எதையும் தொடாமையும் இருக்க முடியாது. ஸோ சப்போஸ் நம்ம எந்த சர்ஃபேஸ் தொட்டாலும் உடனே வந்து ஒரு ஸ்டெர்லியமோ இல்ல ஹேண்ட் வாஷ் ஜஸ்ட் பேசிக்கா சோப் அண்ட் வாட்டர் வச்சு நம்ம கை கழுவிடணும். அண்ட் அந்த கை கழுவினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து முகத்தை தொடறதோ இல்ல நம்ம உடம்பை தொடறதோ இருக்கணும். நம்ம வெளியில போயிட்டு வந்தா
நம்ம பாடியிலேயே வந்து சில டைம் நம்ம நம்ம உறுப்புல நம்ம நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ல எல்லாமே இருக்கலாம் ஸோ உடனே அது வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஃபேமிலி கூட இருக்கலாம் ஸோ சப் இனிஷியலாக நாங்கள் வந்து இங்கே லெவல் ஒன் பேஷண்ட்ஸ் தட் இஸ் ரொம்ப மைல்டு பேஷண்ட்ஸ் ஜஸ்ட் மைல்டாக ஒரு காஃப் அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா வி ஹாவ் ஸ்டெப்ட் அப் ஆர் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் லெவல் டூ பேஷண்ட்ஸ் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ வாட் இஸ் அ லெவல் டூ அப்படின்னா கொஞ்சம் மூச்சு கஷ்டம் கொஞ்சம் டயபெட்டீஸ் ஹைப்பர்டென்ஷன் சக்கரை நோய் பிபி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதையும் ப்ளஸ் நம்ம வந்து அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸும் நம்ம கிட்டே இருக்கு ஸோ வி ஆர் ஆல்சோ ஸ்டார்டிங் நம்ம கிட்டே இருக்கிற அந்த ப்ரோட்டோகால் நம்ம ஐசிஎம்ஆர் ப்ரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணுறோம் லேம்ப் ப்ரோட்டோகாலும் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு ஸோ அதை சொல்லி நான் பயமுறுத்த விரும்பல ஏன்னா இது பயப்பட வேண்டியதே இல்லை இங்கேயே நம்ம ஹாஸ்பிட்டல்லையே வந்து we have seen so many covid survivors survivors na enna avanga vande infect aayittu avangaloda quarantine period mudichittu thirumbi varanga so inda thirumbi vara patients kitta irundha nama distance maintain pannanuma thirumbi vara patients ah vande nama vande veetu vittu velila varakudadu illa avanga avanga kitta pesa kudadu andha maadhiri edhaadu iruka illa andha bayamum venda ena inda virus ah porthu varaikkum 2 to 14 days அந்த ஹாஸ்பிட்டல்ல வெச்சிருக்கிற பீரியட் தான் வந்து அவங்களுக்கு கிரிட்டிக்கல் டைம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்டா ஹோம் குவாரண்டைன்னு சொல்லி நம்ம அவங்கள அனுப்புறோம் ஸோ ஹோம் குவாரண்டைன்னா என்ன வீட்டில் போய் அவங்க வந்து கொஞ்சம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு அவங்களோட திங்ஸை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அவங்க சர்ஃபசஸை வந்து எப்போவுமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி வச்சுட்டு மெயினாக என்ன ரொம்ப ஷேர் பண்ணிக்க கூடாது நம்ம ஃபுட் நம்ம ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்காம ஒரு கொஞ்சம் ஒரு அந்த 14 டேஸ் வந்து தனியாக வந்து நம்ம இருந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கும் நல்லது நம்ம இம்யூனிட்டி பூஸ்டப் ஆகிறதுக்கு நம்மளுக்கும் அது நல்லது ப்ளஸ் அட் த சேம் டைம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து வராமல் நம்ம அது தவிர்க்கலாம் ஸோ இந்த ஹோம் குவாரண்டைன் முடிச்சு வர பேஷண்ட்ஸை வந்து நம்ம வந்து விலக்கி வச்சிருக்கணுமா தேவையே இல்லை ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஆன்டிபாடிஸ் பில்டப் ஆயிருச்சு ஸோ அவங்கக்கிட்ட இன்ஃபேக்ட் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு இப்போ வேக்சின் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இது ஆக்சுவலாக வந்து என்னது நம்ம பாடியில் ஆல்ரெடி கொரோனா வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து அங்கிருந்து எடுத்த பிளாஸ்மா ஸோ அதில் இருக்கிற ஆன்டிபாடிஸை எடுத்து அதை வந்து இன்ஃபேக்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே வந்து பிளாஸ்மா ஃபெரசிஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன கோவிட் வந்தவங்களுக்கு வந்து எவ்ரிடே தெர் இஸ் அ சேஞ்ச் இன்னைக்கு வந்து சொல்றது வந்து த ஐசிஎம்ஆர் அவங்களே வந்து மாத்துறாங்க பட் ஸ்டில் வித் வாட் நம்ம கிட்ட இருக்கிற அந்த அந்த நாலேஜ் வச்சு நம்ம சொல்றது என்னன்னா ஒன்ஸ் தீஸ் ஆன்டிபாடிஸ் வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு ஆனா அதுக்குன்னு வந்து நீ கொரோனா பேஷண்ட் தானே பரவாயில்ல எனக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்லி அவங்க முன்னாடி மறுபடியும் போய் நம்ம நிற்க கூடாது பட் அவங்க ஆக்டிவாக இருக்கிற பேஷண்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் நம்ம தூரம் இருக்கணும் ஆல்ரெடி ட்ரீட் ஆகி வந்த பேஷண்ட்ஸ் அந்த ஒன் மந்த் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளஸ் ஹோம் குவாரண்டைன் முடிச்ச பேஷண்ட்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட சோஷியல் லைஃபை வந்து ஆஸ் யூஷுவல் வி கேன் ஃபாலோ இட் அகெயின் இன்ஃபேக்ட் இது இந்த டைம் இப்போ 3 to 4 months ஆல்ரெடி ஆயிடுச்சு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் சர்வைவர்ஸாக திரும்பி வராங்க ஸோ அவங்க வந்து நம்ம மறுபடியும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நார்மலாக வந்து பேசுகிறோம் ஸோ இதிலிருந்து வந்து ஒரு பயம் மறுபடியும் அவங்களுக்கு வந்து இல்லை வரும் அப்படின்ற ஒரு பயம் எதுவுமே அவசியம் இல்லை ஸோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் ஆஸ் கடர் ஃபேமிலி வி ஆஸ் அ டீம் ஒரு டீம் ஒர்க்காக உங்களை நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு வந்து இங்கே ரெடியாக இருக்கோம் பயப்படவே தேவையில்லை பேசிக் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உடனே இங்கே வந்துடலாம் நீங்கள் உடனே ட்ரீட் டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ நம்ம வந்து இன்ஃபேக்ட் இங்கே முடியலன்னா கூட இன்ஃபேக்ட் ரெஃபர் பண்ணுறதுக்கு கூட வந்து வி ஆர் ரெடி எங்கே வந்து நீங்கள் உங்கள் கரெக்டாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றது கூட வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்கிறதுக்கு வி ஹாவ் ஆர் நர்சிங் டீம் கோவிட் ரெஸ்பான்ஸ் டீம் ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் டீம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் டீம் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் டயக்னோஸ்டிக் டீம் கமாண்டோ டீம் ஹூ கால்ஸ் த பேஷண்ட்ஸ் அண்ட் டெல்ஸ் தம் இமீடியட்லி
So all I would like to say is definitely idoru Christ centric teamwork as a family, and if this is all not possible without the diocese support or our church members support or any of the Christian missionaries, with all charity and all goodwill from these members, the personal protective equipments ellame, only with the goodwill of these people we are able to prepare ourselves, and naanglu ungalku serve pandradhukku we definitely need your goodwill. Praise the Lord and thank you for this. So idhu dhaan namba fever clinic. Inge vandha patients vandha odane vandha, if anyone with the slightest symptoms avanga vandha inge first swab test pannite adukapram diagnose pannite admit panna porom. So inge vandha namba doctors vandha ella personal protective equipment potuttu ungalum vandha personal protective equipment poda vechittu adukapram da hospital kullayum vandha anupuvaanga. So here we have a doctor, Dr. Divya, who she herself is a COVID survivor. So COVID vandha na sonna maadhiri avangaloda quarantine period ella mudichu ipo thirumbi vandirukanga. So avangaloda experience as a COVID survivor eppadi indrathu ketralam. Greetings to all. I'm Dr. Divya. So indha edathila enakku indha opportunity kadachadukaga na karthrukku nandri selithuren. So COVID-19, I guess most of you all are aware of the situation, the pandemic. So COVID-19 ra vaarthiya keta odane nammala ariyamle namma manadhila oru bayam yerpadudhu. But indha edathila as a COVID survivor na enna solla virumbrana andha bayam dhaan nammalku mudhal ediriya irukudhu. So in the disease la namba physical effect agiradha vida mental effect agiradhu adhigam. Lot of people are going into depression, but as Christians nammaloada faith eppadi irukkanum namba padichirukom. Marana irulin thallathaakku irundhalum naan kollaathukku bayapiden, because we have an omnipresent God. In the time la you may be tested positive for COVID-19, neenga ICU la admit aayirukalam illa ward la admit aayirukalam, but we know that our God is Emmanuel, God with us. He is an omnipresent God. So namba faith evlo evlo kadavul mala strong ah irko avlo evlo namba easy ah and COVID-19 la nindu vidugala perralam. Namba Exodus la padikkira mari the Lord will fight the battle for you, you just have to stay calm. So na pona maasam COVID-19 ku positive ah test aagi 11 naal sigiche eduthen. அஞ்சாவது ஆறாவது நாள் எனக்கு சாச்சுரேஷன் ட்ராப் ஆச்சு, சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் எனக்கு கொடுத்தாங்க. பட் அந்த டைம்ல நான் கடவுள் மேல இருந்த விசுவாசத்தை விடவே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு கடவுள் மேல இருந்த ஃபெய்த் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நான் இந்த டைம்ல என்ன சொல்ல விரும்புறேன்னா, வேர் தெர் இஸ் ஃபெய்த் தெர் இஸ் நோ ஃபியர், அண்ட் வேர் தெர் இஸ் ஃபியர் தெர் இஸ் நோ ஃபெய்த். ஸோ நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இப்ப இருக்கலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது அஃபெக்ட் ஆகிருக்கலாம், எல்லா கவலையும் விட்டுட்டு நீங்க டாக்டர்ஸை நம்பலாம். பட் டாக்டர்ஸ்க்கும் மேல பரம வைத்தியரான கர்த்தரை நம்ம கண்டிப்பாக நம்பணும். அவர் என்னைக்குமே நம்மளை கைவிட மாட்டாரு. ஸோ அஸ் அ ப்ரவுட் கோவிட் சர்வைவர் நான் சொல்றேன், பி ஸ்ட்ராங், ட்ரஸ்ட் இன் காட், அண்ட் டெஃபினெட்லி வி கேன் ஓவர் கம் திஸ் டுகெதர். தேங்க்யூ. ஓகே, குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் சிஎஸ்ஐ வெல்லூர் டயசிஸ் இந்த மருத்துவ பேராயத்தின் மூலமாகவும், கடல் மருத்துவமனை குடும்பத்தின் சார்பத்தின் மூலமாகவும் அனைவருக்கும் என் தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில என்னை சந்தித்து வந்த முக்கியமாக நம்முடைய நபர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த COVID-19 என்ற ஒரு நோய் ஒரு பெரிய இம்பாக்டை நமக்கு உருவாக்கி இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் கடல் மருத்துவமனையில் அதை அதிகமாக உணர்கிறோம். எங்களுடைய தாக்கம் எங்களை அதிகமாக பாதித்திருக்கிறது. முதலில் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய குழுக்கள் மிகவும் பயந்தார்கள் இதை குறித்து, COVID-19 நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோன்னு. ஆனால் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால், நம்மளுடைய சிஎஸ்சி வெல்லுடைசிஸ் பேராயத்தின் ஸ்கடர் மருத்துவமனை மூலமாக அநேக நன்மைகள் நாம் இதை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மருத்துவமனை மூலமாய் நாம் கோவிட் சாம்பிளிங் டெஸ்ட்டும் கோவிட் டெஸ்டிங்கும் இந்தியாவிலே ஒரு மிஷின் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் நமக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதற்காக நம்மளுடைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அரசாங்கத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம். முதலாவது நம்முடைய பேராயர் மற்றும் அலுவலர்களுக்கும் நாம் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா இந்த டெஸ்டிங் பண்ணுவதன் மூலமாய் நாம் நோய்களை சீக்கிரமாக அறியக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. டூயிங் த டெஸ்ட் ஏர்லி ஆர் டிடெக்டிங் த டெஸ்ட் ஏர்லி டிசீஸ் ஏர்லி இட் பி ஈஸி ஃபார் அஸ் டு ட்ரீட் த பேஷண்ட்ஸ். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பக்க பலமாக விளங்கியது. அதில் குறிப்பாக டாக்டர் ஷேரன் அண்ட் டீம்
மாலிகுலர் மைக்ரோபயாலஜி என்று புதிதாக உருவாக்கப்பட்டோம். அதுக்கு குறைந்தபட்சமாய் ஒரு 30 லட்சம் ரூபாய் செலவில் அந்த மாலிகுலர் மைக்ரோபயாலஜி லேப் உருவாக்கப்பட்டது. இப்போது நமது ஸ்டேட் கவர்மெண்ட் அவர்கள் 1 கோடி அளவிலே நமக்கு கன்வென்ஷனல் ஆர்டிபிசிஆர் மிஷின் அவர்கள் கொடுப்பதாக உறுதி கொடுத்திருக்காங்க. அதற்காகவும் கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிறோம், இந்த கவர்மெண்ட்டுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த COVID-19 வந்து இனிஷியலாக எங்களுக்கு கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணினது, ஆனால் உண்மையாகவே கத்தர் எங்களை பலப்படுத்தினார். கத்தருடைய பலத்தினால் மட்டுமே நாங்கள் இருக்கிறோம், அது எங்களுடைய பலன். நாங்கள் அனுதினமும் ஒரு நாளைக்கு தான் நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்தோம் காலையில் டிவோஷனில். ஆனால் COVID-19 வந்ததுனால நாங்கள் எங்கள் குழுக்கள் குறிப்பாக சாம்பியன்ஸ் டிபார்ட்மெண்ட் 5 வரை நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அது எங்களுக்கு ஒரு பலனாக இருந்தது, மருத்துவர் எங்களை உற்சாகப்படுத்தியது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் ஃபாஸ்டிங் எடுத்தோம் அல்லது ஆன்லைன் பேர் போயோ எங்களை நாங்கள் ஆவிக்குள்ளாக அதிகமாக வளர்த்துக்கொண்டோம். மருத்துவ நாடத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோமோ இல்லையோ இந்த கோவிடில், கத்திற்குள் நாங்கள் அதிகமாக வளர்வதற்கு இந்த COVID-19 எங்களை பலப்படுத்தியது. அதனால் இந்த காலகட்டத்திலே இந்த பயம் கலக்கங்கள் எல்லாம் நீக்கி போய் இப்போது நாங்கள் முழு பலத்தோடு எல்லா பேஷண்ட்ஸையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். இப்போது சுமாராக 48 கோவிட் பேஷண்ட்ஸ், லெவல் 1 வந்து ஒரு 22 பேஷண்ட்ஸும் லெவல் 2 வந்து 26 பேஷண்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்காங்க. அதுக்கு தனி டிசிக்னேட்டட் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். டேர்ன் ஓவர் இருந்துகிட்டே இருக்கு. அதனால் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் திருச்சபையாருக்கும் மற்றும் இதை நீங்கள் காணொலி மூலமாக காண்கிற உங்களுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியர்கள் குறிப்பாக டாக்டர்ஸ் நர்சஸ் கடைநிலை ஊழியர்கள் எங்களுடைய செக்யூரிட்டி பீப்புள் அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் எங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகமாக தேவைப்படுகிறதுனால் உங்களுடைய திருச்சபை மூலமாகவோ அல்லது குழுக்கள் மூலமாகவோ எங்களை அணுகி எங்களுக்கு இந்த COVID-19 எங்களுக்கு உதவி செய்ய உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய பேராயருக்கும் பேராயத்தின் அலுவலர்களுக்கும் நாங்கள் அதிகமாக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா அவர்கள் மூலமாய் திருச்சபின் மூலமாய் நாங்கள் இனிஷியல் டைம்ஸில் நாங்கள் நிறைய நன்மை பெற்றிருக்கிறோம். அவர்கள் கொடுத்திருக்காங்க, அவர் கொடுத்த பிபி மாஸ்க் சானிடைசர் இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவருக்கு மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். இங்கே நான் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், இந்த COVID-19 ஒரு தனிநபராலையோ அல்லது ஒரு குழு மட்டுமே முடியாது, இது என்டையர் ஸ்கடர் மருத்துவமனையினுடைய ஒரு குடும்பமாய் சேர்ந்து இந்த COVID-19 நாங்கள் ஃபேஸ் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு அனுதினமும் இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு 36 எங்களுடைய ஊழியர்கள் பாதிக்கப்பட்டாங்க, மீண்டுமாய் அவங்க எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ரியலி எ காட்ஸ் ஸ்ட்ரென்த், வி ஆர் இயர் and our real PPE is Jesus Christ. Christ is our protection for everything. Thank you so much for giving this opportunity in Scudder Memorial Hospital. நான் வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரே ஒரு குறிப்பு, இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் என்னை நடத்தினார். 2 சாமுவேல் என்ற புஸ்தகத்தில் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா 24 அதிகாரம் அந்த 24 அதிகாரத்தில் தாவீதினுடைய நாட்களிலே ஒரு கொள்ளை நோய் வந்தது. எல்லாருக்கும் தெரியும் தாவீது வந்து ஒரு சென்சஸ் எடுத்தான், அந்த எடுக்கும்போது அங்கே ஒரு கொள்ளை நோய் அங்கே வந்தது. அதனால் அவர்கள் 70,000 பேர் அந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டார்கள், இறந்து போனார்கள். அப்போது தாவீது ஆண்டவரை நோக்கி அந்த மக்கள் எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்போது அந்த தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மீது நீட்டின போது கத்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்காரிக்கிற தூதனை நோக்கி, போதும் இப்போது உன் கையை எடு என்றார். கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தின் வார்த்தையின் மூலமாய் இன்று நீங்களும் நானும் நான் குறைந்தது 6 மாதங்களாய் இந்த ஒரே வார்த்தைக்காக நான் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன். போதும் கத்தர் சொல்லுகிறார், போதும் உன் கையை எடு என்று கத்தர் உரைத்தார். அப்போது தாவீது என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்தான். இன்று நாம் இன்னைக்கு செய்ய போகிற ஆராதனை, இன்று கத்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த சண்டேயில் நாம் செய்ய போகிற உங்கள் வீட்டில் செய்ய போகிற இந்த ஆராதனை மூலமாய் கத்தர் இந்த நோயை நம் மத்தியிலிருந்து விலகி போட போகிறார். கத்தர்
அது கடைசியாக 20 அப்போது கர்த்தர் தேசத்துக்கு செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறிந்தார். இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. இந்த சண்டே சர்வீஸ் நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் சண்டே சர்வீஸாக இருக்கும். இந்த சண்டே சர்வீஸ் ஒரு ஜெயமுள்ள ஒரு சண்டே சர்வீஸாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வேண்டுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் நமக்காய் இந்த வாதையை அவர் நமக்காய் மனஸ்தாபப்பட்டு இந்த வாதையை அவர் நிறுத்தப் போகிறார். ஏனால் மருத்துவத்தின் மூலமாகவோ அல்லது மருத்துவ வேக்சின் மூலமாகவோ அல்லது மருத்துவத்தினுடைய ப்ரொடெக்ஷன் மூலமாகவோ இந்த வாதை காய் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். அது நிறுத்த முடியுமா முடியாதா இன்னும் தெரியல எங்களுக்கு. ஆனால் ஒனே ஒன்று எனக்கு தெரியும், நீங்கள் ஜபிச்சா அல்லது நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினா இந்த வாதை முற்றிலுமாய் விலகும் என்று தெரியும். நாம் கண்களை மூடி நாம் ஜபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த கோவிட் இந்த கோவிட் 19 இந்த சண்டைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பலவிதமான பிரச்சனைகளோடு பாரத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொடுத்த நீர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் இவர்கள் இப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ள ஜபிக்கிறோம். வார்த்தை உம்முடைய கரத்திலிருந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த வார்த்தை பேசப்படுகிற வார்த்தை உமக்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு ஆண்டவரே இது சுகத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உம்முடையது. இயேசு கிறிஸ்துவின் அடிக்கல் கொள்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களை நான் அதிகமாய் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களில் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு சண்டேவை நாம் பார்க்குறோம். நாம் பார்க்குற வித்தியாசமான சண்டே. ஏன்னா நான் இந்த சபையில் ஒரு 2-3 தடவை வந்து ஜோம் பண்ணியிருக்கேன். நல்லா கூட்டம் இருக்கும். ஏன்னா நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ப்ரீச்சர் கிடையாது. நான் வந்து ஒரு பலவீனமான ஒரு பாத்திரம். ஏன்னா எந்த பாத்திரத்தை வைத்து ஆட்களே இல்லாத ஒரு எம்டி பெஞ்சில் உட்காந்து நான் ப்ரீச் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா காட் சென்ட் மெனி ஏஞ்சல்ஸ் நவ் இயர். Many angels are sitting and many angels are watching on online. God bless you all. In the kathudi vaarthile naan 6 maadhangalai idu vandu edho iniki neethi message prepare panna message kediyadhunga. 6 maadhangalai naan aandavarodu pesi aandavarodu inaindhu adu eppadi experience solradhen therla ana adu experience ungalku naan solren iniki aandavarodu inainji indha vaarthaiye naangal mathile kodukuren ena. முதலாவது இந்த கோவிட் 19 இதை ஆரம்பித்த உடனே உண்மையாகவே நான் ரொம்ப பயந்தேங்க. இந்த இதால் வந்து எவ்வளோ பாதிப்பு வரும், இதால் தேசத்தில் எவ்வளோ அழிவு வரும், இதால் நம்மளை காண்போமா, அடுத்த வருஷம் பார்ப்போமான்னு பயந்தேன். ஆனால் கர்த்தர் என் பயத்தை நீக்கி போட்டார். ஹல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையின் மூலமாய் நான் அதிகமாக பலப்பெற்றேன். முதலாவது நான் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் ஷேரிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். இந்த கோவிட் 19 வந்து நான் முதல்ல கற்றுக்கிறதுன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேணும். சுவிசேஷத்தை சொல்லுப்பா. இதுக்கு தான் ஆண்டவர் வந்து இந்த கோவிட் 19 என்னை அனுமதிச்சிருக்காரு. இந்த கோவிட் 19 நோய்கள், இந்த இப்படிப்பட்ட ஒரு பரவலான நோய்கள் நம் மத்தியில் வந்திருக்கு. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஷேரிங் த வேர்ட் ஆஃப் காட். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். பைபிளை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6:24 நீங்கள் அப்போ நீங்கள் படிக்கலாம். வீட்டில் படித்து பாருங்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போது அந்த அதிகாரம் முழுவதும் படிங்க. அம்மா 2 ராஜாக்கள் 7 நீங்கள் படிக்க கேட்கலாம். இந்த 2 ராஜாக்கள் 6:7 பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஒரு சீரியா தேசத்தினுடைய படை அங்கே முற்றிலுமாக சூழப்பட்டது. மக்கள் பயந்தாங்க. எல்லாருக்கும் கலக்கம் உண்டாயிற்று. பயத்துடன் அவர்கள் பஞ்சம் உண்டாயிற்று. நாட்டில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. பார்த்தா ஒரு கழுதியின் தலை 4 மடங்குக்கு மேலே விற்கிறாங்க. புறாக்கு போடுற சாப்பாடு தீனி அது பார்த்தீங்கன்னா 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறது. அதை விட மோசமான காரியம் நான் பார்க்கும்போது என்னென்னா,
ஒருவருடைய மாம்சத்தை, ஒரு பிள்ளையினுடைய சரீரத்தை தின்று அடித்து தின்று அடுத்த நாளைக்கு அடுத்தவங்களுடைய குழந்தையை சாப்பிடும் அளவுக்கு அங்கே கொடிய பஞ்சம் உருவாயிற்று. இதை கேட்ட அரசர் ராஜா தன்னுடைய சால்வையில் கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு மனஸ்தாபப்பட்டு அங்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வேதாகமத்திலே காணப்படுகிற தீர்க்கதரிசிகளை மிகப்பெரிய தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி, ரெட்டிப்பான வரங்களை கொண்ட தீர்க்கதரிசி. அப்படி தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் ஏற்பட்ட இந்த கொடிய பஞ்சத்தினுடைய நாட்கள் மிக உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பஞ்சத்தின் நாட்களில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்கிறார் அந்த தேசத்தில். அப்போது எலியா 7வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த பஞ்சம் முற்றின போது எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நாளைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு வெள்ளிக்காசுக்கு இந்த சமரியா வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு சேர்க்காலுக்கும், ஒரு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேர்க்காலுக்கும் இங்கே விற்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் இந்த செய்தி அறிவித்த தீர்க்கதரிசி மூலமாய் இந்த நற்செய்தியானது சொல்லப்படவில்லை. ஒளிமுக வாசலிலே ஒதுக்கப்பட்டிருக்கிற அல்லது தள்ளப்பட்டிருக்கிற 4 குஷ்டரோகிகள் மூலமாய் ஆண்டவர் செயல்படுத்துகிறார். இந்த 4 குஷ்டரோகிகள் அங்கே போகிறாங்கன்னா, அந்த கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூடாரத்தில் ஒரு சீரிய மனுஷர்களும் இல்லை. கடவுள் அவர்களை எல்லாரையும் அவர்களை அனுப்பிவிட்டார். தேவனுடைய ஆர்மி, த ஃபோர்ஸ், த காட்ஸ் ஆர்மி, சென்ட் தம் ஆல் தி சீரியன் ஆர்மி அவுட் ஆஃப் த பிளேஸ். கர்த்தருடைய நாமம் அங்கே தரிக்கப்பட்டவர்களாய், தேவ தூதர்கள் அங்கே முற்றிலுமாய் அங்கே நிரப்பப்பட்டவர்களாய் அங்கே இருக்கும்போது அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த 4 பேர். அங்கே பார்ப்பது என்றால் ஒரு அற்புதம், ஒரு அடையாளம். அங்கே பார்க்குற அங்கே வெள்ளியம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொன்கள் இருக்கிறது. அவங்க சேர்த்து வைக்கிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க, அந்த கூடாரத்துக்கு போனால் அங்கே ஒரு வெள்ளி. இப்படிலாம் இருக்கும்போது அப்போ சொல்கிறாங்க, நாம் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். This is today is a day for the to preach a good news. இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்தால், பொழுதுபடி மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமக்கோம் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜாவுக்கு போய் நல்ல செய்தி அறிவிக்கிறாங்க. அந்த நாட்களில் அந்த செய்தி மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் கொரோனா வைரஸ், COVID-19 நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த டுடே வாட் வி ஆர் டூயிங் நவ், இந்த நாளில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நவ் ஐ சே இட் இஸ் அ டைம் டு ஷேர் த குட் நியூஸ். இட்ஸ் அ டைம் டு ஷேர் த குட் நியூஸ். டோன்ட் வெயிட் ஃபார் த சம்திங் வில் ஹேப்பன். ஏதோ பெரிய காரியங்கள் நடக்கும் அப்போது நல்ல செய்தியை சொல்லலாம் என்று நாம் நினைத்திருக்க வேண்டாம். டோன்ட் வெயிட். முதலாவது பிரின்சிபல், நீங்கள் எதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து, அவர் நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து, நம்ம அக்கிரமங்களுக்காய் பாடுபட்டு நொறுக்கப்பட்டார் என்ற செய்தி அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட அந்த நற்செய்தியை நாம் இன்று அறிவிக்க கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காய் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், 3வது நாளிலே நமக்காய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நல்ல செய்தியை நாம் சொல்ல வேண்டும். ஐ காட் திஸ் குட் நியூஸ் இன் மை லைஃப் அட் ஏஜ் ஆஃப் மை 32. ஐ காட் திஸ் குட் நியூஸ். இந்த செய்தியை நான் பெற்றுக்கொண்ட அன்று நாள் முதல் இந்த செய்தியை அறிவிப்பதற்கு நான் தயங்கினேன் பல நாட்களாய். ஏன்னா என் ப்ரொஃபஷன் அப்படி இருக்கும், இல்லை நம்ம ப்ரொஃபஷன் அப்படி இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பங்கள் அப்படி இருக்கலாம், நம்ம சூழ்நிலைகள் அப்படி இருக்கலாம், அப்படிலாம் நம்ம யோசிச்சிருந்தோம். ஆனால் பட் டோன்ட் வெயிட் நவ். COVID-19 இஸ் அ குட் பிகாஸ் வி வில் கேரி த குட் நியூஸ். த குட் நியூஸ் இஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ குட் நியூஸ். இயேசு கிறிஸ்துவே நல்லவர், இயேசு கிறிஸ்துவே கத்தாதி கத்தர், இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா என்ற ஒரு நல்ல செய்தியை நீங்கள் அறிவிக்கிற ஒரு நாட்களாய் இதை நாம் எடுத்துக்கொள்வோம். பி நாட் அஷேம்ட். 2வது காரியம், இதை குறித்து நீங்கள் வெட்கப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கேதிய நிருபத்தில் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில், நான் இந்த சுவிசேஷம் குறித்து அறிவிப்பதற்கு வெட்கப்படேன். ஐ எம் நாட் அஷேம்ட் ஆஃப் ப்ரீச்சிங் திஸ் காஸ்பல்.
நான் வெட்கப்படலை, நான் வெட்கப்படலை. ஏனென்றால் நான் பாவியாகிய நான் இந்த நேரத்தில் இந்த ஃபுல் பிட்டில் நின்று உங்கள் மத்தியில் பேசுவதற்கு ஐ எம் நாட் அஷேம் டு ப்ரீச் இஸ் குட் நியூஸ். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை மாற்றினார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நாங்கள் சுகத்தை கொடுக்கிறோம். ஸ்கடர் மருத்துவமனையில் கிடைக்கிற சுகங்கள் இதோ டாக்டராலேயோ நர்சஸாலேயோ அல்லது உயர்ந்த ஒரு என்ஐபிஎச் அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம் அல்லது இல்லை மாலிகுலர் லேப் மூலமாய் பல டெஸ்டிங் பண்ணி நாங்கள் ஒரு நல்ல சுகத்தை கொடுக்குறோம். ஒரு தரமுள்ள சுகம் கொடுக்குற ஒரு இடமாக அது இல்லை, அது தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஏனென்றால் வி ஆர் நாட் அஷேம்ட் ஆஃப் ப்ரீச்சிங் திஸ் காஸ்பிள். இந்த காஸ்பிளை சொல்லும் போது அங்கே சுகம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே சுகம் கொடுக்கிறவர், அவர் ஒருவரே சுகத்தை அருளுகிற தேவன். He is a God. He is a healer. He is a healer. He heals all the diseases. He heals all the iniquities. என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள் நான் பார்க்கும்போது, பின்னோக்கி பார்க்கும்போது, என்னுடைய அக்கிரமங்களை நான் பின்னோக்கி பார்க்கும்போது, இப்படிப்பட்ட என்னை அவர் சுகப்படுத்தினார், என்னை பற்றி என்னை தகுதிப்படுத்தினார், என்னை இப்படியாக கொண்டு வந்து இந்த வேதாகமத்தை கொண்டு இந்த நற்செய்தி அறிவிக்க என்னை சித்தமாக்கினார். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று அமர்ந்திருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கலாம், நீங்கள் ஐயோ நான் வீட்டில் இருக்கிறேன், நான் லாக்டவுனில் இருக்கிறேன், நான் எப்படி போய் சொல்ல முடியும் டாக்டர் அப்படின்னு கேட்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி, வெரி ஈஸி. ஜஸ்ட் செட் எ வாட்ஸ்அப், ஜீசஸ் இஸ் அ லவிங் காட், ஜீசஸ் இஸ் அ குட் காட், ஜீசஸ் ஹீல்ஸ் மை லைஃப். நான் இந்த லாக்டவுன் பீரியடில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளோடு காணப்பட்டேன், பலவிதமான பலவீனத்தில் போனேன் நான். COVID-19 மட்டும் ஒரு பலவீனம் கிடையாதுங்க, COVID-19 மேலே பலவீனங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தது. பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா, ஒரு நாள் என் மகன் மிக கொடிய ஹை ஃபீவர், இது கொரோனா இருக்குமோ, ஆனால் நாங்கள் ஜெபித்தோம், கை வைத்து ஜெபித்தோம், இயேசு நாமத்தை சொல்லி ஜெபித்தோம், விசுவாசித்த தேவன் அவர் சுகத்தை கொடுத்தார். இதாங்க சுவிசேஷம், என் தேவன் சுகத்தை கொடுத்தார். என் மகளுக்கு நோட்ஸ் டியூபர்க்ளோசஸ் என்ற டயக்னோசிஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்ட், பயாப்சி பண்ணி அந்த நோயை நாங்கள் ட்ரீட் பண்ண வேண்டும். இதெல்லாம் COVID-19 நடக்குது. ஆனால் பார்த்தா தொட்டு பார்த்தா அடுத்த நாள் அந்த நோட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஹூ ஹீல் திஸ் டிசீஸ்? விசுவாசித்த தேவன் இயேசு. இயேசு என்ற நாமத்தின் மூலமாய் அந்த நோய்கள் சுகமாயின. மோரோவர் இதை நான் சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய மதர் இல்லா அவர்களுக்கு கேன்சர் கட்டி, பெரிய கட்டி உடைந்து, கேன்சர் கட்டி உடைந்து ரத்தம் வெளியே வந்துச்சு. ஆல்மோஸ்ட் வி ஹவ் ஹோப்லெஸ், கேன்சர் கட்டி போய் மெட்டாசிஸ் ஆகி முழுமையாய் உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு. 4 மாதங்களாக இந்த கட்டி இருந்திருக்கு, எங்களுக்கு தெரியல, லாக்டவுனில் அவங்க மறைச்சிட்டாங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இட்ஸ் அ லோக்கலி இன்வெஸ்டிவ் டக்டல் கார்சினோமா, எங்கேயுமே பரவலை, சுகமாயிடுச்சு. 2 மாதத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணி கீமோ தெரப்பியே இல்லாமல் ரேடியோ தெரப்பி முடிஞ்சு முழு சுகத்தோடு இருக்காங்க. இதுதான் நற்செய்தி. இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில், இது தனிப்பட்ட வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செய்த காரியங்கள். எங்கள் மருத்துவமனையில் அநேகர் சுகம், அநேகருக்காக ஜெபித்தோம், அநேக சுகம் பெற்றாங்க, அநேக கோவிட் பீப்புள் நாங்கள் சுகமாயிட்டு போயிட்டாங்க. வாட் எ குட் நியூஸ். நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க, ஜஸ்ட் ஒரு பேராசிட்டமால் கொடுத்தோம், கம்ப்ளீட் ஹீலிங் ஆஃப் த கோவிட் பேஷண்ட்ஸ். ஹாலேலூயா. ஒரு நாளும் எங்களை கத்தர் குறைய வைக்கல, கத்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்தார், பல மடங்கை ஆசீர்வதித்தார். மருத்துவமனையில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள், எண்ண முடியாத ஆசீர்வாதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் செய்த காரியங்கள், இது ஒரு நற்செய்தி. எங்களுடைய இந்த லாக்டவுன் பீரியடில் எங்களுக்கு நம்ம பேராயத்தின் மூலமாய் ஒரு கார்டிய கேத் லேபை நாங்கள் ஓப்பன் பண்ண கத்தர் கிருபை செய்தார், மாலிகுலர் லேபை ஓப்பன் பண்ண கத்தர் கிருபை செய்தார், எங்களுடைய எல்லா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கத்தர் பார்த்து கொண்டார். குறைவில்லாமல் நிறைவான வாழ்வு, சுகத்தை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக அவர் எங்களை மாற்றினார். இந்த நற்செய்தியை நான் சொல்ல வந்திருக்கேன், இதாங்க நற்செய்தி. இப்படியாக பாவியாக என்னை அவர் ரட்சித்து பரிசுத்தமான வார்த்தையை பேசும்படி என்னை அழைத்தவரை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் இன்னைக்கு சொல்லுவீங்களா? நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் இதற்கு இந்த நற்செய்தியை கேட்டு தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு நற்செய்தி சொல்லுங்கள். இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டேஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் இயர்ஸ், டோன்ட் பி அஃப்ரைட். 3வது காரியம், டோன்ட் பி அஃப்ரைட் ஆர் பி கான்ஷியஸ். ஐயோ இதெல்லாம் சொல்கிறதால நம்மளுக்கு பயம், என்ன பயம்? ஒரு பயமும் இல்லைங்க. உன்னை அனுப்பின தேவன், உன்னை காக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் பரிசுத்தாவினுடைய பலத்தை கொண்டு செய்வார்.
என்னுடைய வசனம் ஒன்று இருக்கும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் தேவனுடைய ஆவினாலாகும். 20 வருஷமாக அந்த வசனத்தை நான் பிடிச்சிக்கிறேங்க. நீங்கள் அந்த வசனம் தாங்க இன்றைக்கி நடத்திட்டு இருக்கு. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் தேவனுடைய ஆவினாலாகும். பயப்படாதீங்க, சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள், போய் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், இயேசு குணமளிக்கிறார், இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே இந்த COVID-19 குணமாக்க முடியும். திஸ் இஸ் அ நற்செய்தி. உலகம் முழுவதும் சொல்லுங்கள் போய். நோபடி வில் Maybe they'll laugh at you. Oh, what doctor you are speaking? There is a good drugs is coming now. Injection remdesivir is coming. COVID vaccine vandirukku. Covaxin uruvaagi kondirukanga. Oxford University la vaccine uruvaagittu kondirukanga. Ana na solren Yesu enna naamathai neenga uchcheringa. Yesu naamathai uchcheringa. COVID-19 ra oru noi kuda kediyadhu. Adirku mela vara noigalum Yesuvin naamathin moolamai sugamaagum. Adu sugathai undaakum. Idha naan viswasithu arikkai seigiren. இரண்டாவது காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், திருச்சபைக்கு ரொம்ப முக்கியமான காரியம், ஷோல்டரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அதர்ஸ் பை லவ் ஆஃப் காட். மற்றவர்களுடைய சுமைகளை, பாரத்தை நாம் சுமக்க வேண்டும் தேவ அன்பினால். எப்படி? ஏதோ உன்னுடைய சுயத்தினால் சுமக்க முடியாதுங்க, தேவ அன்பினால் இந்த பாரத்தை நீங்கள் சுமங்க. நீங்கள் சுமக்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். 3 காரியங்கள் இதில் நான் எப்படி சுமக்கிறது, ஷோல்டரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அதர்ஸ். இந்த COVID-19 வந்து ஒரு நல்ல ஒரு டிசீஸை நான் சொல்லுவேன். ஏன்னா நான் யாருக்குமே இவ்வளோ உதவி செஞ்சதில்லை, அல்லது நீங்கள் கூட செஞ்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு செஞ்சுருக்கீங்க உதவி. இப்போ திருச்சபை நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இட்ஸ் அ குட், இல்லை? ஏன்னா பயத்தில் செஞ்சோம். ஆனால் நான் சொல்கிறேன், பயத்தில் செய்யாதீங்க, அன்பில் செய்யுங்க. தேவ அன்பு உங்களுக்குள்ளாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. Romans 5:5 சொல்லியிருக்குது, தேவ அன்பு உங்களுக்குள்ளாய் அது ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது என்ற ஒரு தெளிவான ஒரு வார்த்தை நமக்குள்ளாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதனால் ஷேரிங் யுவர் ரிசோர்சஸ் வித் த லவ் ஆஃப் காட். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிசோர்ஸஸை. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் அதில் நீங்கள் படிக்க கேட்டிங்கன்னா அதில் பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2 நீங்கள் 44-47 அங்கே சொல்லிருக்கு, விசுவாசிகள் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எல்லாவற்றையும் பொதுவாக வச்சு அனுபவித்தாங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவர் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளின் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். பியூட்டிஃபுல் காட், பியூட்டிஃபுல் வேர்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அப்போஸ்தலர் இந்த 2 அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்ட வசனம் இது, விற்று ஒருவருக்கு ஒருவராய் கொடுக்கிற ஆதி திருச்சபையில் இப்படிவாக த ஷோல்டரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அதர்ஸ். திருச்சபையில் அது நடந்திருக்கு. அப்போது திருச்சபை இப்படியாக கூடியது கிடையாது, வீட்டில் திருச்சபைகள் கூடியிருக்காங்க. இன்றைக்கி அதுதான் நடக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் உட்காந்து திருச்சபையாக உட்காந்துருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க மார்னிங் ஹவர்ஸில். மேபி சம் பீப்புள் ஹாவ் எ காஃபி வித் அ பிரேக்ஃபாஸ்ட், வெரி குட். ஆனால் இங்கே அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் அதான் ஆதி திருச்சபையில் தான் நடந்திருக்கு. அவங்க வீட்டில் வந்து எல்லாம் கூடுறாங்க, எல்லாம் கூடி இப்போ வார்த்தையை கேட்குறாங்க. என்ன வார்த்தையை கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு இருந்தது எல்லாம் நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட, அதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வச்சுக்கணும், உங்கள்கிட்ட 2 இருந்தால் சொல்லுவேன், நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், உங்கள்கிட்ட 2 இருந்துச்சுன்னா ஒன்று விற்றுருங்கன்றவன். உங்கள்கிட்ட 2 வீடு இருந்தால் ஒரு வீடை விற்றுருங்க, 2 கார் இருந்தால் ஒரு காரை விற்றுருங்க, விற்று மற்றவங்களுக்கு கொடுங்க. அதுதாங்க COVID-19 கண்டிப்பாக போயிடும். இது சுவிசேஷம். ஏன்னா அப்படி தான் போட்டிருக்கு பைபிளில், 2 இருந்துச்சுன்னா ஒன்று விற்று ஒன்று கொடுத்துருங்கன்றாங்க. அதனால் தயவுசெய்து பகிர்ந்து கொடுங்கள் your resources. We got a lot of resources. நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா இந்த செய்தி நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ரொம்ப யோசித்து வந்தேன். நான் ஆண்டவரே என்னுடைய ரிசோர்ஸஸ்னால் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். வாட் எவர் ஐ ஹவ், என் டைமா கொடுங்க, டைமை கொடுங்க, உங்கள்கிட்ட பணமா பணத்தை கொடுங்க, உங்களுடைய உறவுகளாக நீங்கள் உறவுகளுக்கு கொடுங்க, கொடுத்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். COVID-19 made many changes in my life. COVID-19 made many changes in your life also. இது திருச்சபை என்று அறிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையில் நிறைய சேர்த்து வைக்காதீங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்கா கொடுங்க, கிராம சபைக்கு கொடுங்க, இல்லாத சபைக்கு கொடுங்க,
கொடுத்து உதவுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களை. அடுத்தது வந்து என்கரேஜிங் ஒன் அனதர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோவிட் நைன்டீனில் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்ணோமா, தேற்ற வேண்டும். ஒன்று தெசலோனிக்கேயர் 5:11 ஒரு சொல்லிக்கு, ஒருவரை ஒருவர் தேற்றி, ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும் படி செய்யுங்கள். என்ன பண்ணோமா, நம்ம ஒருவரை ஒருவர் தேற்றணும், என்கரேஜ் பண்ணும். ஹலோ பிரதர்ஸ், ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? டெய்லி அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவை ஃபோன் பண்ணுங்கள் அவங்களுக்கு, உங்களுக்குள்ளே, உங்கள் சபைக்குள்ளே இருக்க மக்கள்கிட்ட. நீங்கள் யார்கிட்ட பேசலையே, அது வரலாம் பேசி, அல்லது சண்டை போட்டுருக்கீங்களா? இதான் பெஸ்ட் டைமுங்க கோவிட் நைன்டீன். என்ன பிரதர் கோவிட் நைன்டீனில் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா? பயப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கோவிட் நைன்டீன் இஸ் அ டைம் டு ரீகன்சைல் வித் ஒன் அனதர், என்கரேஜிங், என்கரேஜிங் ஒன் அனதர் ஆல்சோ. அண்ட் இதில் பக்தி விருத்தியாக உண்டாகும் வார்த்தை நிறைய பேர் நம்ம கோவிட் நைன்டீனில் தான் பேசுவோம் தெரியுங்களா, பயத்தை உண்டாக்கும் வார்த்தை பேசுறது. ஏன்பா போயிடாதப்பா, கோவிட் நைன்டீன் இருக்குது, வெளியே போயிடாத, உன்னை பிடிச்சிக்க போகுது, இது பயத்தை உண்டாக்கும் வார்த்தை. தயவுசெய்து கோவிட் நைன்டீனில் பயத்தை உண்டாக்கும் வார்த்தையை பேசாதீங்க, பக்தி விருத்தியை உண்டாக்கும் வார்த்தையை பேசுங்க. நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 31 என்கிட்ட ஆண்டவர் பேசின வார்த்தை, உபாகமம் 31:8 வந்து, ஹி வில் நாட் லீவ் யூ நாட் ஃபர் சேக் யூ, டோன்ட் ஃபியர் ஆஃப் டோன்ட் கெட் ஃபியர் டோன்ட் பி ஃபியர் ஆர் டிஸ்மேட் ஃபார் த காட் இஸ் வித் யூ. இப்படியாக தேவனுடைய வார்த்தை நீங்கள் நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் சொல்கிற, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தேன், யோசுவோடு இருந்தேன், இப்போது உன்னோடனே இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். இப்படிலாம் ஆண்டவர் பேசியிருக்காரு. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதே, கர்த்தர் பார்த்து கொள்வார். எப்படிப்பட்ட கடவுள் நம் மத்தியில் இருக்கார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், உயிருள்ள தேவன், உனக்காய் எனக்காய் மறித்த தேவன், இன்று உன்னோடு இருக்கிறார், உன் வீட்டில் இருக்கார், உன்னோடு இருக்கிறாரு. டோன்ட் கெட் டிஸ்மேட், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். இப்படியாக வார்த்தையை சொல்லி, பக்தி விருத்தி உண்டாகும் வார்த்தையை பேசி, ஒருவரை ஒருவர் நீங்கள் தேற்றிக்கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் ஆற்றிக்கொள்ளுங்கள். லாக்டவுன் இஸ் அ குட், மெனி டைம்ஸ் நான் சொல்வேன், லாக்டவுன் எப்போ முடியும், லாக்டவுன் எப்போ முடியும், கவலைப்படாதீங்க, August 30th முடியும் லாக்டவுன். September 1 நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம். விசுவாசிப்போமா, விசுவாசித்தீங்களா? உங்கள் வீட்டிலேருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த September 1 இந்த லாக்டவுன் முடியுது, நாங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்வோம், ஒருவரை ஒருவர் கனப்படுத்தி கொள்வோம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம திருச்சபைகள் இன்னும் ஓப்பன் ஆகணும், அதுக்காக ஜெபிக்கிறோம். ஏன்னா இங்கே தான் வந்தால் நம்ம இப்போ தான் தெரியுது திருச்சபையினுடைய அனுபவம், இல்லை? 6 மாதமாக ஒவ்வொருத்தரையும் பார்க்காம இருக்கோம். எல்லா திருச்சபைக்கும் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இனி திருச்சபையில் சண்டை வேண்டாம், இனி திருச்சபையில் பாலிடிக்ஸ் வேண்டாம், இனி திருச்சபையிலே ஒரு நம்மளுக்கு கூடிய இருக்கிற பலவீனமான வார்த்தைகளை பேசி ஒவ்வொரு மனசை துன்புறுத்த வேண்டாம். நாம் ஒருவரை ஒருவரை தேற்றி, என்கரேஜிங் த வேர்ட் ஆஃப் காட்லி வேர்ட்ஸ், பக்தி விருத்தி உண்டாகும் வார்த்தையை நீங்கள் பேசுங்கள், தயவுசெய்து பேசுங்கள், கர்த்தர் நம்மளோடு இருப்பார். 3வது காரியம், எனக்கு நேரம் அதிகமாகிட்டு இருக்கு. 3வது காரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கர்த்தர் என்ன இங்கே நிற்க வச்ச இந்த ஒரு வசனம், இந்த ஒரு காரியம்னா, ஸ்டாண்ட் ஃபேர்ம் இன் த நேம் ஆஃப் த லார்ட், ஸ்டாண்ட் ஃபேர்ம் இன் த நேம் ஆஃப் த லார்ட், இயேசு என்னும் நாமத்தில் உறுதியாய் நில்லுங்கள். 1 கொரிந்தியர் 15:58 நான் வந்து இந்த கோவிட் நைன்டீன் ஆரம்பிக்கும்போது நான் படித்தேன். அப்போது வந்து கர்த்தர் இந்த 58வது வசனத்தை கொடுத்தாரு. ஆகையால் இந்த 1 கொரிந்தியர் 15 ரொம்ப பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாப்டர் இந்த ஸ்கிரிப்சர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் காஸ்பிளே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆண்டவர். அதில் 58வது வசனத்தில் முடிப்பார், ஆகையால் தேர்ஃபோர் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் பாடுபடுகிற பிரயாசம் விருதுவாய் இராதது என்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகலாயும் இருப்பீர்களாக. பி ஸ்டாண்ட் ஃபேர்ம் இன் த லார்ட், பி ஸ்டாண்ட் ஃபேர்ம் இன் த நேம் ஆஃப் த லார்ட், நீங்கள் ஃபேர்ம் இன் த நேம் ஆஃப் த லார்ட் என்ற ஒரு அவர் நாமத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். கோவிட் நைன்டீன் வந்து ஒரு டிசீஸ் தாங்க, அது சின்ன ஒரு கோல்ட் அண்ட் காஃப் தான், பயப்படாதீங்க. ஆனால் இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் உறுதியாக நில்லுங்க, ஒன்றும் உங்களை அசைக்கப்பட போகிறதில்ல. இன்றைக்கி அநேக எனக்கு தெரிஞ்ச 2 சீனியர் எல்டர்ஸ்
நிறைய எல்டர்ஸ் தே ஆர் அட்மிட்டட் இன் த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வித் இன் ஐசியூ பெட் வித் சிக்னஸ், அவங்களுக்காக நம்ம ஜாப் பண்ணோம். சீனியர் லீடர்ஸ் அவங்க, இன்றைக்கி நான் காலையில் வரும்போது அவங்கள பற்றி விசாரித்தேன், அவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ஜபிக்கணும் அவங்களுக்காக. அந்த அப்போது நான் நினச்சேன், இந்த நேம் ஆஃப் த லார்ட், த ஒன்லி த நேம் ஜீசஸ் அந்த நேம், அதில் அந்த நேமில் நம்ம நிற்கும் போது அவர் நமக்கு சுகத்தை கொடுப்பார், நமக்கு பலத்தை கொடுப்பார். அதில் ரெண்டு பிரின்சிபல்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த ஃபெய்த். லூக்கா 8 22 25 நீங்கள் வீட்டில் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்துவானவர் அற்புதங்களை செய்து தம் சீஷர்களை அழைத்து நாம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. உன்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் உன்னை அழைத்திருக்கிறார்னா அவர் நிச்சயமாய் உன்னை நல்ல இடத்துக்கு, நல்ல தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு செல்வார். ஸோ டோன்ட் பி கெட் ஃபியர் அஃப்ரைட் ஆஃப் திஸ் COVID-19 ஆர் எனி அதர் இல்னஸ் ஆர் சிக்னஸ் ஆர் எனி அதர் இஷ்யூஸ். ஏன்னா ஸ்டர்ன் ஃபேம் இன் அண்ட் ஃபேத் ஆஃப் த காட். இங்கே வந்து அவர்கள் சீஷர்களோடு அவர் படகுகளை பிரயாணம் பண்ணுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து படகுல ஏறுறாரு, அவர் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டார், தூங்கிட்டார். சீஷர்கள் அந்த படகுல இருக்காங்க, படகுல இருக்க சீஷர்களுக்கு என்ன வருதாங்க, பெரிய காற்றும் புயலும் வருகிறது, கடல் கொந்தளிப்பு அதிகமாகிறது, கடல் சீரேற்று அதிகமாகிறது, தண்ணி வந்து அந்த போட்டுக்குள்ளே வந்துடுச்சு. வந்தவுடனே கப்பல் முழுகுது, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையும் முழுகிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும், கப்பல் முழுகுது. ஆனால் யார் கூட இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவும் கூட தான் இருக்கார், சீஷர்களோடு கூட இருக்கார். ஆனால் அவர்கள் பயந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை போய் அவரை எழுப்பி ஆண்டவரே நாங்கள் முழுகி போகிறோம், எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவர் லைஃப் இஸ் ஓவர் சொல்கிற போது இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். இன்றி அமர்ந்திருக்க நீங்கள், உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள், அல்லது வேறு எங்கேயாவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள், உங்கள் வாழ்க்கை முழுகி போகலாம், அவ்வளோதான், மை லைஃப் இஸ் ஓவர், மை ஃபேமிலி எல்டர்ஸ் ஆர் கோயிங் சிக், இஸ் த லைஃப் இஸ் கோயிங் டு எண்ட் என்று நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை வருது, இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார், இஸ் த காட் இஸ் வித் யூ, வித் யூ இஸ் த காட் இஸ் வாட்சிங் யூ. அவருடைய கண்களின் இமைகளாக நாம் இருக்கிறோம், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் உன்னையே நோக்கி கொண்டிருக்கிறார், பயப்படாதே திகையாதே அவர் உன்னோடே இருக்கிறார். இந்த வசனத்தின் பிரகாரம் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். சீஷர்களோடு இருந்த கிறிஸ்து பயந்தாங்க, ஆனால் அவரோட விசுவாசம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் நானும் இன்றைக்கி உறுதியாக நம்ம நிற்போம்னா இயேசு நம் நாமத்தின் மீது உள்ள விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தினுடைய பாத்திரத்தை நாம் பிடிச்சு கொள்வோம். ஆண்டவரே இந்த கொரோனா டிசீஸ் மூலமாக நான் இந்த டிசீஸை மேற்கொள்ளுவேன், விசுவாசத்தில் மேற்கொள்ளுவேன், இந்த உலகத்தினுடைய நடக்கிற எல்லா காரியங்களையும் நான் மேற்கொள்ளுவேன் என்ற ஒரு விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை விசுவாசத்தையும் அவர் பலப்படுத்துவார். கடைசியாக ஸ்டர்ன் ஃபர்ம் இன் த நேம் ஆஃப் த லார்ட் என்று நான் சொல்லும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு காரியம் வந்துச்சு. என்ன காரியம்னா, இந்த நேம் ஆஃப் த லார்டில் ஒருத்தன் ரொம்ப ஸ்டாண்ட் ஃபேம் அந்த நான் அந்த பைபிளில் ரொம்ப பிடிச்சமான எனக்கு ஒரு பகுதி வந்து இந்த 1 Samuel 17 அதில் 47 அந்த 30 அது அப்படியே அந்த கடைசி வரலும் படித்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில் ரொம்ப இருக்கும். அந்த கோலியாத் வந்து நிற்பான், எல்லா பெலிஸ்தீர்கள் மிக பிரம்மாண்டமான உயரம் கொண்ட ஒரு சவுல் கூட பின்வாங்கி தான் இருக்கான், ஆனால் தாவீது ஒரு இளைஞன் ஒன்றுமே கிடையாதுங்க, கூழாங்கல் எடுத்துக்கொண்டு அந்த 48 இருக்கும். அதில் வந்து அந்த கோலியாத்து என்ன பண்ணுவான், எதிர்த்து ஓடியாருவான், கோலியாத்து ஈட்டியை எதிர்த்து கொண்டு தாவீதை நோக்கி வருவான். ஆனால் தாவீது என்ன பண்ணுவார், எதிரே ஓடி, தட் இஸ் கால் பி அஃபென்சிவ் இன் த வென் யூ ஸ்டாண்ட் இன் த நேம் ஆஃப் த லார்ட் பி அஃபென்சிவ் நாட் எ டிஃபென்சிவ். நீ முற்போக்காயிரு, நீ ஏ அஃபென்சிவ்னா டாக்டர் எப்படி சொல்கிறாரு கொரோனா வந்து அப்போ கிட்ட போயிடுதா அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், இது வந்து கொரோனாக்காக இல்லை, இது கொரோனாக்கு அப்பாற்பட்ட சில விதமான காரியங்கள். நம்ம வாழ்க்கையில் கொரோனா மட்டும் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, மெனி சேலஞ்சஸ் பிஃபோர் அஸ், பட் வென் த சேலஞ்சஸ் ஆர் பிஃபோர் யூ டோன்ட் பி டிஃபென்சிவ் பி அஃபென்சிவ். தாவீதுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா எடுத்தான் போனான் ஓடினான்,
ஓடி போய் அடித்தான் கோலியாத்து இறந்து போனான். ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது. எபேசியரில் நான் வந்து எடுத்துக்கொண்ட 6 அதில் பார்த்திங்கன்னா 10 அதில் பார்க்கும்போது 6 இந்த 10 கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக சகோதரரே எதில் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். பி ஃபர்ம் ஸ்ட்ராங் இன் இஸ் காட்ஸ் பிபி. கோவிடுக்கு ஒரு பிபி கொடுத்தாங்க, கோவிடுக்கு என்ன பிபி கொடுத்தாங்க, கொரோனா வைரஸ் வந்தவொடனே எங்கள் கவர்மெண்ட்லாம் ஒரு சொன்னாங்க, ஒரு நீங்கள் ஒரு பிபி போடணுன்னாங்க. பிபின்னா பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணோம், தலைக்கு வந்து கேப் போட சொல்கிறாங்க, மாஸ்க் போட்டுக்கணும், கண்ணாடி காகுல்ஸ் போட்டுக்கணும். டாக்டர்ஸ் நாங்களாம் போட்டு தான் போட்டுக்கணும், அன்றைக்கெலாம் போட்டு தலைவலியே வந்துடுச்சு போட்டுக்கணும். அப்போ க்ளவுஸ் போட்டுக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் 6 கூட நிற்க முடியாதுங்க. அப்படியே உடம்பை எரிக்கும் அந்த பிபிஇ, அந்த போட்டி ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு ஷூ போட்டுக்குன்னு. இப்படி தான் எங்கள் நர்சஸ்ஸு டாக்டர்ஸு 6-8 டியூட்டி பண்ணுக்கிறாங்க, இந்த டியூட்டி பண்ணிகிட்ருக்காங்க. நானும் என் ஓபி வந்தீங்கன்னா நான் அப்படி தான் போட்டுப்பேன், முகம் கவசம் போட்டுக்குன்னு. ஆளே தெரியாது பேஷண்ட் என்னை பார்த்து, டாக்டர் உங்கள் வாய்ஸை வச்சு தான் டாக்டர் நான் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படியாக நம்முடைய பிபி வந்து கொரோனாவுக்கு போடுறோம். ஆனால் கத்தருடைய இந்த ஒரு பிபி இருக்குது, கத்தருடைய பிபின்னு ஒன்று இருக்குது, பர்சனல் அவருடைய காட்ஸ் பிபி. ஞாபகம் வச்சுங்க, காட்ஸ் பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து இந்த கொரோனா மட்டும் ஒரு பெரிய நோய் கிடையாதுங்க, இந்த நோய் இருக்குது பாருங்கள், பிளஸ் சில காரியங்கள் இருக்குது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வோதயத்தை தரித்து கொள்ளுங்க. தட் இஸ் தேவனுடைய சர்வோதயம். அப்படின்னா வாட் இஸ் அ காட்ஸ் பிபிஇ இஸ் பற்றி நான் சொல்கிறேன், நான் கேளுங்க. ஆனால் இந்த பிபி ஏன் போனேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லாமல் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தரங்க லோகாதிபதிகளோடும் வானமண்டல ஆவிகளோடும். சி, கொரோனா 19 மட்டும் நம்ம ஒரு பிபி போட்டு இந்த 6 நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த எபேசியர் 6 12 இவ்வளோப்பட்ட காரியங்கள் இருக்குது உலகத்தில் இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது. உன்னை நோக்கி எதிர்கொண்டிருக்கிற ஒரு பலவீனம், உன்னை பலவீனப்படுத்திக்கொள்ளக்கூடிய நோய்கள், உன்னுடைய மாம்சத்தை பலவீனப்படுத்தக்கூடிய ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், உன்னோடு போரிடுகிற ஆவிகள், உன்னை சஞ்சலப்படுத்தக்கூடிய ஆவிகள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 நான் கோவிட் டெத்து தாங்க அதிகம், 96% சாவு எதில் தெரியுங்களா, நான் கோவிட் டெத், கொரோனா இல்லாத ஒரு சாவாக இருக்கிறது. அதில் குறிப்பாக சொல்ல போனீங்களா 10% டெத் எதில் தெரியுங்களா, சூசைடில் டெத் ஆகியிருக்காங்க. ரொம்ப வசனமாக இருக்குது பார்த்தீங்களா, சூசைட் கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் டெத் ஆகியிருக்காங்க. ஜாப் போயிடுச்சு, என்னுடைய கணவர் என்னை வெறுத்துட்டார், எனக்கு கொரோனா வந்துடுச்சு, டிப்ரெஷன், எனக்கு எங்கள் வீட்டில் வந்து வசதி போயிடுச்சு, சம்பளம் போயிடுச்சு, எனக்கு வருமானம் இல்லை, என்னை ஒதுக்கிட்டாங்க, ஐ எம் டோட்டலி லாக்டவுன், ஐ எம் டோட்டலி டிப்ரெஸ்ட். நான் கோவிட் டெத் 96%, கோவிட் டெத் 4% தாங்க, நிறைய மறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வானமண்டல ஆவிகளுக்கும் சர்வாதியத்துக்கும் கத்தர் கொடுக்குற பிபிஇ, இன்றைக்கி என்னென்னா அவருடைய பிபி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் போட்டு பார்த்தேன் அந்த பிபியை, அதை தான் நான் போட்டுன்னு இருக்கேன். இப்போது அந்த பிபி போட்டுட்டு தான் உங்களோட நான் பேசியிருக்கிறேன். அது வந்து உண்மை என்னும் நீங்கள் அந்த கச்சையை கட்டிக்கலாம். ட்ரூத் இஸ் யுவர் பெல்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ட்ரூத் இஸ் யுவர் பெல்ட், உண்மையை சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணுமா கட்டிக்கணுமா, எடை கட்டிக்கொள்ளுங்கள். ரைச்சஸ்னஸ், நீதி என்னும் கவசத்தை மேலே போட்டுங்க, நீதியை கவசத்தை போட்டு பாருங்கள், நீங்கள் நீதியை கவசத்தை போட்டுங்க. அதுக்கப்புறமா என்ன போட்டிருக்கு, பீஸ் சமாதானத்தை உங்கள் காலில் போட்டுங்க, அது ஃபுட்வேர் தான் சமாதானத்தை. இந்த COVID-19 டீமில் நீங்கள் டேமில் சமாதானத்தை சொல்லுங்கள், ஒருவருக்கும் சமாதானத்தை சொல்லுங்கள், ஒவ்வொருத்தையும் நீங்கள் சண்டை போட்டுருந்தால் ஒப்புருவாங்க சமாதானத்தை. பீஸ் இஸ் அ ஃபுட்வேர். எல்லாவற்றுக்கும் மேலாக சால்வேஷன், ரட்சிப்பு தலையில் போட்டுங்க, கவசமாக போட்டுங்க, ஹெல்மெட், யூஆர் சால்வேஷன் இஸ் மை ஹெல்மெட், ரட்சிப்பு. ஃபெய்த் இஸ் மை டிஃபென்ஸ், என்னுடைய இடது கையில் என்ன இருக்குது, பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குது,
டிஃபென்ஸ் ஃபெய்த் எது வந்தாலும் இந்த ஃபெய்த்தில் தடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்வாட் வேர்ட் ஆஃப் காட் என்னுடைய பட்டயம் இருப்பறம் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தை என்கிட்ட இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் இதை நீங்கள் போட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யூ வில் ஸ்டாண்ட் ஃபேர்ம் இன் த நேம் ஆஃப் த லார்ட். இதை போட்டுட்டு அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி. பியூட்டிஃபுல்லாக சொல்ல பாருங்கள், இதெல்லாம் போட்டுக்கின்னு எங்கே போகணுமா? ஆவியில் ஜபம் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே போகணுமா? ஸோ ஜபத்தில் போகிறதான் வந்து இட் இஸ் அ பேட்டில் ஃபீல்டு. நான் இதெல்லாம் போட்டுட்டு எங்கே போகிறேன்னா, டெய்லி அனுதினமும் காலை மதியம் இரவு இந்த மூன்று வேளையும் நான் அனுதினமும் நான் ஜபிக்க வேண்டும். எது போட்டுக்கணுமா? ஃபஸ்ட்டு சத்தியத்தை போட்டுக்கணும், நீதியை கவசமாக போட்டுக்கணும், சமாதானத்தை பாதரட்சியாக போட்டுக்கணும், உன்னுடைய ரட்சிப்பை ஹெல்மெட்டாக போட்டுங்க, உன்னுடைய விசுவாசத்தை இடது கையில் கேடகமாக வச்சுங்க, உன்னுடைய கையில் வந்து தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு முட்டி போட்டு முழங்கால முட்டி போட்டு போய் நிற்கும்போது தான் அதுதான் பேட்டில் ஃபீல்டு. அங்கே தான் ஒரு பெரிய வார் நடக்குது. அந்த வாரில் நீங்கள் போரிடுறதில்ல, நீங்கள் நின்று ஜெபம் பண்ண போகிறீங்க. உனக்காய் யுத்தம் செய்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உனக்காய் யுத்தத்தை முடிக்கிறவர் என் இயேசு கிறிஸ்து. அவர் முடித்து விட்டார், அவர் சிலுவையிலே உனக்காய் எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்துவிட்டு பிசாசை அவர் தலையை நசுக்கி முடித்து விட்டார் என்று சுவிசேஷம் அறிவிக்கும் நாள். இந்த நாளில் நீங்கள் இதுக்கு தான் நீங்கள் நம்ம வந்திருக்கிறோம். So battle is not yours, battle is belongs to the Lord. இந்த போர் உன்னுடைய கிடையாது, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இது போர், அவரே செய்து முடிப்பார். நீங்கள் சும்மா இருங்கன்றாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா இருங்க, இதெல்லாம் போட்டுங்க, போட்டுங்க பேட்டில் இந்த ட்ரெஸ் போட்டுங்க, இந்த ட்ரெஸ்லாம் போட்டுங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் போகும்போது இதுதான் வந்து God's PPE. I don't want to wear a COVID PPE. ஆஸ் அ டாக்டர் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் சொல்லுவேன், நான் எங்கள் ஸ்டாஃபுங்களும் கோவிட் பிபி போட்டுங்க டாக்டர், கோவிட் பிபி போட்டுங்க. இட்ஸ் அ ரெக்கமெண்டேஷன் பை த ICMR ரெக்கமெண்டேஷன், ஆர் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் பை த ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ரெஸ்பான்ஸ் டீம். பட் டுடே மார்னிங் மை த ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் த லார்ட் இஸ் காட்ஸ் பிபி. மீண்டும் நான் சொல்கிறேன், சத்தியம் என்னும் நீங்கள் கட்சியை கட்டிக்கொள்ளுங்கள், நீதி என்னும் நீங்கள் அந்த அதுபடி மார்பகத்தை போட்டுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை என்னும் பாதரட்சியை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் தலையில் ரட்சிப்பு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரட்சிப்பை தலையில் வைத்துக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசத்தும் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். லெஃப்டில் பிடிச்சிங்க விசுவாசத்தை, ரைட்டில் வச்சுங்க தேவனுடைய வார்த்தையை, இருபாரம் கருக்குள்ளப்பட்ட வார்த்தையை பேசுங்க வச்சுங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. இதை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொரோனாவில் மட்டுமின்றி விடுதலை இல்லை, நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளுடைய பலவீனத்தில், நம்மளுடைய வானமண்டலத்தின் ஆவினுடைய காரியங்கள், அந்தரந்த சக்தியினுடைய ஆவிகள், மற்றும் இந்த உலகத்தில் ஒரு பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாக இருக்கிற பிசாசை எதிர்க்கக்கூடிய எல்லா போராட்டத்திலும் நாம் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வி ஹாவ் அ காட்ஸ் பிபிஇ. இந்த காட்ஸ் பிபிஇ போட்டவங்களை அவர் அலையிலேயே சொல்லிவிட்டு முழங்கால் போட்டு இந்த நாளத்தில் என்னோடு கூட ஜெபிங்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்காக நம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாட் அ மைட்டி காட் யூ ஆர் லார்ட். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்க்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு இனி எந்த பலவீனங்கள் வரக்கூடாது, எங்களுக்கு எந்த வாதை வரக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் பூசிக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தின் அடிப்படையில் நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. திஸ் இஸ் அவர் பிபிஇ லார்ட் ஆண்டவரே. இந்த பிபிஇன் மூலமாய் நாங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஆவியால் பலப்பட்டு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இப்போது முற்றிலுமாய் விலகி போகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதும் இப்போது உன் கையை எடை என்று என் தேவன் உச்சரித்தார். இந்த நாட்களில் என் கர்த்தருடைய வார்த்தை இதை உச்சரிக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் பலிபீடத்தை கட்டுகிறோம் ஆண்டவரே. உமக்காக இந்த ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆண்டவரே ஒரு உன்னதமான ஆராதனையாய், உமக்கு ஒரு உகந்த வாசனை ஆராதனையாய், ஒரு ஜீவபலி ஆராதனையாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலமாய் வேண்டுதலை செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருளுரையை கேட்ட நாம்
நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். எனவே நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனையில் 437வது பாடல், உலகம் வானும் செய்தாலும் என்கிற பாடலை பாடி நம்முடைய விசுவாசத்தை இந்த பாடல் மூலமாக அறிக்கை செய்வோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை இந்த வாரம் முழுவதும் கொண்டாடுகிற அனைவரையும் திருச்சபையின் சார்பாக நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறோம். கடவுள் உங்களுக்கு எல்லாரிலையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் அருளுவாராக. ஆமென். உலகம் பார்க்க உனது பெயரை
திருச்சபைக்கான அறிவிப்புகள். நம்முடைய தின தொடர் ஜெபம், ஜெபிக்கலாம் வாங்க என்கிற திருச்சபை திட்டத்தின் கீழ் அது தொடர்ந்து நடைபெறுகிறது. எனவே உங்களை அதனுடைய கூட்டுநர்கள் அணுகினால் அல்லது நீங்கள் அவர்களிடத்திலே ஜபக்குறிப்புகளை கேட்டு வாங்க விரும்பினால் ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடி அதிலே நீங்கள் இணைந்து செயல்பட உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய கிராம நற்செய்தி பணி, இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே நாம் ஈடுபட்டு செயல்பட முடியாத நிலை இருக்கிறது. ஆனாலும் அங்கே கிராமங்களில் இருக்கிற மக்கள் அவர்களே கூடி ஜெபிக்கிறார்கள். நமக்கான நற்செய்தி என்பது நாம் புதிய பணித்தலமாக பூத்தலப்பட்டுக்கு அடுத்து இன்னொரு பெனமனூர் மண்டலம் என்கிற ஒரு மண்டலத்திலே நாம் சென்றோம். அங்கே நாம் அரசாங்கத்தை அணுகியிருக்கிறோம். அவர்கள் 10 சென்ட் நிலத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல செய்தி. அந்த இடத்திலே கடவுளுக்கு சித்தமானால் ஒரு ஆலயத்தை கடவுளுக்கு மகிமையாக கட்டி, நான் அறிவித்தபடி சித்தூரிலிருந்து திருப்பதிக்கு இடையில் கடவுளுடைய நாம மகிமைக்காக ஒரு 100 ஆலயங்களை நாம் வேலூர் பேராயமாக திருச்சபைகளாக எழுப்ப வேண்டும். இப்பொழுது அங்கே 6 ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 15 இடத்திலே வழிபாடு பாக்காலா திருச்சபையின் உதவியோடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்காக தொடர்ந்து ஜெபிக்கவும், இந்த ஊழியத்தை உங்களுடைய காணிக்கைகளை கொண்டு தாங்கவும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய டிவி ஊழியம் திறம்பட நடந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. எனவே கடவுளுக்கு நான் அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஞாயிறு விருஞ்சிபுரம் பகுதியில் இருக்கிற நரிக்குறவர் பகுதியை மற்றும் அது அருகில் இருக்கிற இருளர் குடியிருப்பையும் சந்தித்து ஒரு 200 ஃபுட் பேக்கெட்டை அங்கிருக்கிற மக்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையும் அவர்களோடு பகிர்ந்து அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நம் திருச்சபையில் பலர் இந்த மாதிரி உதவிகளில் உதவி செய்கிறார்கள். அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
இந்த வாரமும் அவ்விதமான மக்களை சந்திக்கிற நிகழ்வும் இருக்கிறது. நாம் தொடர்ந்து பைபிள் படிக்கலாம் வாங்க அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இப்போது ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 7:00 முதல் 8:30 வரை ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம். உங்களுடைய எண்ணுக்கு அதனுடைய லிங்க் அனுப்பப்படும். எனவே நீங்கள் பெரும்பான்மையாக இந்த ஜூம் மீட்டிங்கில் பங்கேற்று அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய அருளுரையை திருமறை ஆய்வாக அதை நடத்த அது ஒரு கூடுதலான தெளிவுக்கு உதவியாக இருக்கும் என்று விரும்புகிறோம். எனவே அந்த வகையில் 3:09 விழாழன் மாலை இந்த ஜூம் மீட்டிங்கில் நாம் சந்திப்போம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிக் கம்யூனியன் வேண்டுமென்றாலும் அல்லது வீடுகள் தோறும் திருவிருந்து என்ற திட்டத்தின் கீழே நீங்கள் தேவைப்படுவோர் என்னை அணுகினால் காலை 8 மணிக்கு முன்போ மாலை 6 மணிக்கு பின்போ அதை உங்களுடைய இல்லத்திலே வந்து இந்த திருவிருந்தை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய மாதாந்திர சந்தா அல்லது சுயவிருப்பின் உண்டி காணிக்கை நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆராதனையில் பங்கேற்று நீங்கள் படைக்கிற காணிக்கை இவைகளை நாங்கள் அந்த நேரத்தில் சேகரித்துக் கொள்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இது இந்த ஞாயிறு ஒரு சிறப்பு ஞாயிறாக COVID-19 கொரோனா வைரஸ் குறித்த ஒரு பேராய அளவிலான ஒரு விழிப்புணர்வு ஞாயிறாக இது அனுசரிக்கப்பட்டது. இதில் அதை குறித்த வேலூர் பேராயத்தினுடைய மருத்துவ வாரியத்தின் சார்பாகவும் ஸ்கடர் மருத்துவமனை ராணிப்பேட்டையின் சார்பாகவும் ராட்சப்ப நினைவாலய திருச்சபை ஆராதனையிலே கடவுளுடைய செய்தியையும் இந்த கொரோனா வைரஸினுடைய பாதுகாப்பு முறைமைகளையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சப்ப நினைவாலய திருச்சபையை சார்ந்த காலம் சென்ற மிஸ்டர் வில்சன் ராஜாதாஸ் அவர்களுடைய பேரனும் காலம் சென்ற மிஸ்டர் டபிள்யூ டென்னிசன் அவர்களுடைய மகனும் ஆகிய மிஸ்டர் ஜெகன் அவர்களுக்கும் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் சேர்க்காடு குருசேகரம் கண்டிப்பேடு திருச்சபையை சார்ந்த திரு அருள்தாஸ் அவருடைய மகள் எவாஞ்சலின் ராஜாத்தி என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இணையக்கூடாத நியாயமான தடை உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சப்ப நினைவாலய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் டி செல்வராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் எழிலி செல்வராஜ் அவர்களுடைய குமாரன் மிஸ்டர் வில்லியம் நிர்மல்ராஜ் என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சப்ப நினைவாலய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் எஃப் அலெக்சாண்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத் அலெக்சாண்டர் அவர்களுடைய குமார்த்தி மிஸ் தெவேரா கிறிஸ்டி என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இணையக்கூடாத நியாயமான தடை உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதையும் சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் ராட்சப்ப நினைவாலய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் அலெக்சாண்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எலிசபெத் அலெக்சாண்டர் அவர்களுடைய குமார்த்தி தெபேரா கிறிஸ்டி என்பவருக்கும் ராட்சப்ப நினைவாலய திருச்சபையை சார்ந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி செல்வராஜ் அண்ட் எழிலி செல்வராஜ் அவர்களுடைய குமாரன் மிஸ்டர் வில்லியம் நிர்மல்ராஜ் என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இணையக்கூடாத நியாயமான தடை உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதையும் சபை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இந்த திருமணத்தில் இணைக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இதனுடைய திருமண அறிக்கை நம்முடைய
திருச்சபை தகவல் பலகையிலே இருக்கும். ஜபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த பிள்ளைகளையும் குடும்பங்களையும் திருமணத்துக்கான அனைத்து ஆயத்தங்களையும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கடவுளுக்கு துதி உண்டாக. கிறிஸ்துவ கீர்த்தனையில் 105வது பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கையை படைப்போம். நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், ஒவ்வொரு வாரமும் காணிக்கை படைப்போம் என்று சொல்கிறோம். நீங்கள் படைத்து சேர்த்திருக்கிற காணிக்கையை மறக்காமல் நீங்கள் என்னை அழைத்து வீட்டில் ஜெபம் பண்ணி அதை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுக்கு இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்தி, கடவுளுடைய அருமையான சத்தியத்தை ஒரு நம்பிக்கையின் வாக்காக நம்மோடு பகிர்ந்து கொண்ட டாக்டர் அன்பு சுரேஷ் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தொடர்ந்து நம்முடைய மருத்துவ ஊழியத்திற்காக, இவ்விதமான மருத்துவ பணியிலே இந்த காலகட்டத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்க
தொடர்ந்து உங்களுடைய தொடர் ஜபங்களை நினைக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த ஆராதனையினுடைய நிறைவு ஜபம் ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாயிருக்கிற அன்பின் கடவுளே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை. இந்த அருமையான பரிசுத்த ஞாயிறு ஆராதனையிலே உம்முடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாது என்கிற நிச்சயத்தை நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் சுவாமி. இந்த மண்ணை விட்டு இந்த கொரோனா வைரஸ் மறைய வேண்டும் என்றால் என் ஆண்டவருடைய ஆற்றலால் அது ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வெகு விரைவாக இந்த தேவாலயங்கள் திறந்து நாங்கள் எங்களை ஐக்கியத்தின் அடையாளத்தோடு இந்த திருச்சபையிலே ஒன்று கூடி உன்னுடைய பந்தியிலே பங்கு பெற எங்களை நீர் வழிநடத்த உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். குறை குற்றங்களை மன்னியும் நிறைவான ஆசீர்வாதத்தினால் உம்முடைய ஆலோசனைகளால் நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவினுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தோத்திர ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நமதாண்டவராய் கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே, ஆமென். தோத்திரம்.